ஹலோ கைஸ், அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். என்னையா இன்ட்ரோல இந்த ஆள் வந்து அடிக்கிறாரு? ஏன் இப்பதான் நான் இன்ட்ரோ கார்டே போட்டிருக்கிறேன். ஹலோ கைஸ், அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வாங்க வாங்க வாங்க, வெல்கம் டு டுடே ஸ்ட்ரீம். விஜயகுமார், பி தருண், ஹாய் ப்ரோ, ஹரிஷ், ஹாய் நண்பா, வாங்க, வெல்கம் டு டுடே ஸ்ட்ரீம். சார் கேக்குதா? ஆ, இப்பதான் சார் கேக்குது. இப்பதான் சார் நான் ஊருக்குள்ளே வந்தேன். சார் இப்பதான் நான் ஊருக்குள்ளே வந்தேன், ஓகேங்களா? மண்டையில வந்து பூச்சியா இருக்கு, அங்க எதுவும் தெரியல, ஓகேங்களா? ரெண்டு மூணு தடவை நான் போயிட்டு பஸ் புடிச்சு போயிட்டு வந்தேன், ஓகேங்களா? ஆனால் நீங்க பாக்காத போது நான் இருந்திருக்க மாட்டேன், நீங்க பார்த்த போது இங்க இருந்திருப்பேன். சரி சார், வீட்டில் பால் காய்ச்சிற போது நான் போய் டாக் பண்ணுறேன். ம், போய் பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு குடும்பம் குட்டி அப்படின்லாம் இருக்குல்ல, போயிட்டு வாங்க. இருக்கு, வக்கிருக்கு, இருக்கு, 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 இருந்தது இருந்துதான். டியூட்டி வந்துட்டீங்கன்னா சொல்லுங்க. கேப்டன் ரூம் இந்த பிடியா, அந்த பிடியா, ஏதாவது ஒரு ரூம் அது ஒரு சொன்னா உங்கள்ட்ட பேச வேண்டியது இருக்கு. இருங்க இருங்க இருங்க, மெயின் பிடி வாங்க, அங்கே போய் பேசுவோம். சரி, ஓகே, இருங்க. நீங்கள் பாட்டில் வந்திருக்கீங்க? ஆமாம். எப்படி, ரிட்டர்ன் பேட்டில் போக போகிறீங்களா இல்லை கிரவுண்டில் போக போகிறீங்களா? பேட்டில் தான் போவேன். பேட்டில் தான் போகிறீங்களா? ம், என்ன ஆக்ஷன் கிங் அர்ஜுன் என்னப்பா, ஹெலிகாப்டர்ல தான் போவார். அதெல்லாம் யாரும் தெரியாது சார். தெரியாது, யாரும் தெரியாது, 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 தெரியாது. ஆனால் பிரியனா காண்டர் மட்டும் தெரியும். அவர் தெரியாது. ஆ, ஆமாம் ஆமாம் ஆமாம். காமெடி பண்ணிட்டு இருக்கிறாரு நம்ம ஆளு. வெல்கம் கைஸ், அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஹை ப்ரோ, வாங்க வாங்க. ப்ரோ டெல் டு பிரியன் விஜயகுமார் வீதரன். இல்லை ப்ரோ, அப்படி சொல்லக்கூடாது, அது சொன்னால் மெட்டா. என்ன லைட்டை போட்டு போகிறாரு? ஓ, எனக்கு அப்படி தெரியும், நைட் டைமில் எனக்கு அப்படி தெரியும். என்னோடய இது அது ரீடக்ஸ் லைட் மாட் நான் போட்டிருக்கிறது. இங்கேருந்து எங்கே பள்ளிட்டோக்கு போகிறாரு ஆள்? வாட் நைட். இது வந்து அங்கே ஏதோ இருந்தது. ஏதோ இருக்கு. இது ஃபெர்டிலைசர் இருக்குமோ, அக்ரிகல்ச்சர் பண்ணுறவங்களுக்கு. செல்ஃப் ரூட். ஓகே 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 ஓகே. இது வந்து யார் வேணால் பண்ணலாம். அந்த ஆரஞ்சு ஃபார்ம், ஆப்பிள் ஃபார்மில் போயிட்டு ஆரஞ்சு ஆப்பிள் பறிக்கிறவங்க வந்து பறித்து அவங்க இன்வென்ட்ரியில் இருக்குதுன்னா இந்த மாதிரி கடையில் போய் விற்கலாம். நிறையா இருக்குது இது மாதிரி, ஊரில் நிறையா ஃப்ரூட் ஸ்டாண்ட்ஸ் இருக்குது, அந்த ஃப்ரூட் ஸ்டாண்டில் போய் அவங்க போய் விற்கலாம். ஹரிஷ், ஹாய் நண்பா, வாங்க. உரைக்கு தந்த அனைவருக்கும் மிக மிக நன்றி கைஸ். வெல்கம் டு த ஸ்ட்ரீம். பார்த்துக்கின்றிருக்கும் நேயர்கள் அனைவரும் அப்படியே லைக்கை தட்டுங்க. சப்போர்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைபையும் தட்டுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா கமான் கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அந்த முன்னாடி பேசின கேஸை பற்றி லைட்டாக பேசுவோம். ஆனால் கோஷ்டம் என்ன பேசுகிறோம் அப்படின்றத பிடி போய் பார்ப்போம். கிட்டோ கேமர் தமிழ், வாங்க ப்ரோ, எப்படி இருக்கிறீங்க? ஷுட் ஐ பி அ போலீஸ் ஆர் கேங்ஸ்டர் இன் எலெக்டெக்ஸ்? யுவர் விஷ் ப்ரோ. தெர் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் போத், ஓகேங்களா? அவ்வளோதான். ஐம் நாட் கோயிங் டு ரெஸ்ட்ரிக்ட் யூ. அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ண நான் விரும்பலை. நீங்கள் என்னவா ஆகணும்னு விரும்பப்படுறீங்களோ அதிலே ஆயிக்கோங்க. தெர் வில் பி ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு எவ்ரி திங், ஓகேங்களா? எல்லாருக்குமே ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. நீங்கள் எங்கே போகணும்னு விருப்பப்படுறீங்களோ உங்கள் தாராளமாக போகலாம்.
போலீஸ் மட்டும் நான் பார்க்கல அப்படின்னா நானே கேங்ஸ்டர் ஆர்பி தான் போயிருப்பேன் நான். ஆனால் கேங்ஸ்டர் வந்து கொஞ்சம் பொறுமையாக இறங்கிருக்கலாம் அப்படின்னா போவேன். மோஸ்ட்லி என்ன மாதிரி கேங்ஸ்டர் நான் வைப்பேன், பைக்கர் கேங் வைப்பேன் நான். அந்த ஹார்லி டேவிட்சன் பைக்கு ஃபுல்லாக ஓட்டிகிட்டு போகிற கேங்கு, ஓகேங்களா? ஃபுல்லாக லாஸ்ட் டைம் சே மாதிரி அந்த மாதிரி ஜாக்கெட்டு தான் போடணும், பிளாக் கலர் ஜாக்கெட் மாதிரி போட்டுட்டு. யூனிட்ஸ் 10:32 ஒன்று அலர்ட் ஆயிருக்கு, ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. யா காப்பி எங்கே அது? ஆக்சுவலி என்னோட பேர் மாத்தணும் சாமினி என்னன்னு. இனியன் பர்சனலாக தெரியும் ஒன்று. ஸோ ஒரு ஒரு ஃப்ரெண்ட்லி அட்வைஸாக எடுத்துக்கோ, எடுத்துக்கிறது எடுக்கிறது உன்னோட விருப்பம். ஆனால் லைக் அதாவது எப்படி சொல்ல, ஆர்பி நீ டெவலப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தேன்னு வச்சுக்கோங்க. இன்டர்நேஷ்னல் லெவலில் பெரிய பெரிய சர்வீஸ் இருக்குது, ஓகேவா? அவனுங்களாம் எப்படி பண்ணுறாங்கன்னு பாரு. ஸோ அதுக்கு வந்து இங்கே வந்து ஒரு பிளாட்ஃபார்மாக யூஸ் பண்ணிக்கோ. லைக் இங்கே இவ்வளோ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், இங்கேருந்து நீ ஆர்பியும் கற்றுக்கலாம், இல்லாட்டி இது ஒரு பிளாட்ஃபார்மாக யூஸும் பண்ணிக்கலாம். ஸோ காப்பி எஃப்எம் உடனே வந்து வந்துடாதீங்க. கண்ணை எடுத்து கைக்கு எடுத்து சிகரெட் கிளிக் பண்ணால் மட்டும்தான் வந்து புல்லட் வெளியே வரும், ஓகேவா? மிஸ்ஃபயர்னா கிளங்க. Bro, I am in Ghost channel, so tell him, so I tell him, bro. நீங்கள் அங்கே போய் லைவ் சேட்டில் சொல்லுங்கள் ப்ரோ, நான் உள்ளே சொல்லக்கூடாது, ஓகேங்களா? லைவ் சேட்டில் இருக்கிறத நான் கேம்குள்ளே சொல்லக்கூடாது. ஏன்னா லைவ் சேட் பார்த்தீங்கன்னா பிக்கா கேமிங்கோடது, ஆனால் உள்ளே விளையாடுறது பில்லி வாய்ட். பில்லி வாய்ட்டுக்கும் பிக்கா கேமிங்க்கும் சம்மந்தம் கிடையாது, ஓகேங்களா? இங்கே இருக்கிறது அங்கே போகக்கூடாது, அங்கே இருக்கிறது போகக்கூடாது. இது வந்து மெட்டா கேமிங்கில் வரும். ஸோ பார்த்துக்கோடா இனியன், உனக்கு நீ சி யூஸ் யூஸ் பண்ண எல்லாத்தையுமே, தீஸ் ஆர் ஆல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்னு, இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி நீ வந்து ரெட்டு கலர் சார். அக்டில் அவங்க ஒருத்தர் போட்டாங்க சார், அதனால தான் விட்டது. பிளான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னாங்க. யார் இனிமேல் வந்து எந்த ஒரு 10:32 வந்து ப்ரோட்டோக்காலை கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணுங்கள். பிளான்டு அன்பிளான்டுன்றதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்க வேணாம் இனிமேல், ஓகேங்களா? ஓகே. ஆஸ் பர் ப்ரொசீஜர் வந்து நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். லைக் திங்ஸ் நீங்கள் எதில் இக்னோர் பண்ணுங்கன்னா ஓகே, நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலன்னா நீங்கள் எல்லாத்தையும் டாப் டு பாடம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணோம். அவங்க பண்ணியிருக்காங்க, இவங்க பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க வேற ஏதாவது இது பாயிண்ட் பண்ணிட்டு போனாங்கன்னா அந்த கேஸோட திங்ஸ் என்ன வேலையும் தானே. ஸோ நெக்ஸ்ட் டைம்ல இந்த மாதிரி ஆகாம பார்த்துக்கோங்க, இது ஒரு லேர்னிங் பாயிண்டாக பார்த்து நெக்ஸ்ட் டைம்ல இந்த மாதிரி ரிப்பீட் ஆகாம பார்த்துக்கோங்க. பயங்கரமாக பேசுகிறாரு காணர். ஓகே பை ப்ரோ. ஓகே ப்ரோ, ப்ரோ ரியல் நேம் என்ன? என்னோட ரியல் நேம் வந்து வெங்கட். ப்ளீஸ் சார், நீங்கள் எம்ஆர்பிடிக்கு தான் வந்துட்டுருக்கேன். ஆ வாங்க. எனக்கு இன்கேமில் கோஸ்ட் ப்ரோ பார்த்தா பயம். இன்கேமில் பார்த்தனா நானுமே வெறப்பாக தான் இருப்பேன் போலீஸ் கேரக்டருக்கு. ஓகே, இதுக்கு வந்து ஏய் நல்லா கிடைக்குது, கேஷ் லோட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆமாம் ஆமாம், கேஷ் கிளியர் பண்ணிட்டு வந்தேன். என்னது இது? எம்ஆர்டி எஸ்எஸ்டியில் தான் இருக்குது. ஆ வந்துடுச்சு, லைட்டாக டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. லோட் ஆகிடும் பா. ஒரு சுத்து சுத்து சுத்துன்னு சுற்றி விட்டேன்னு வச்சுக்கோங்க, ப்ராட் ஆகிடும் பார்க்கலாம். ஆனால் இங்கே ஸ்பீட் மீட்டர் எங்கே? ஸ்பீட் மீட்டர் பாட்டம் லெஃப்டில் இருக்கு பாருங்கள், ட்ரைவ் பண்ணும்போது வரும் பாருங்க பாட்டம் லெஃப்டில். ஹேய் உள்ளே போட்டேன் இல்லை நான் காரை, ஸ்லோவாக இருக்கு. இந்த வண்டி இன்னுமா எடுக்கல பயணம் கட்டி
யாரோட வண்டின்னு பாப்போம். வண்டி வந்து இதாயிடுச்சு, டேமேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன். டேமேஜ் ஆன கண்டிஷன்ல கேட்டு ஆனா எங்க இருக்கீங்க? நான் எம்ஆர்பிடியில் இருக்கேன். நான் ஸ்லாஷ் யூபி தெரியும் தெரியும் ஸ்லாஷ் யூபி தெரியும் எனக்கு. அதுதான் அதில் இருக்கிறது தான் இதில் இருக்கு. அதில் ஐஏஏ எல்எஸ்எஃப்டி எல்எஸ்பிடி எஃபிஐ எல்லாமே இருக்கு சார். கேக்குதா? ம், சொல்லுங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி டெவலப் ஆகிட்டே வருது. ம், ஸோ டெவலப் ஆகிட்டு குற்றங்களும் வந்து அதிகமாக நடக்குது. நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற கேட்ஜெட்ஸும் சரி கியர்ஸும் சரி, நம்மளுக்கு இருக்கிற அந்த ப்ரோட்டோகால்ஸ் அண்ட் வெஹிக்கிள்ஸ் அண்ட் ஃபேக்கல்டிஸ் எதுவுமே வந்து கம்மியா தான் இருக்கு. ஸோ இது விஷயமா வந்து நம்ம பிரசிடென்ட் மனு தாக்கல் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு என்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் தேவை? நம்மளுக்கு கொஞ்சம் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு கொஞ்சம் வந்து நிதி உதவி அந்த மாதிரி, நிதி உதவி அப்புறம் பிடி என்ஹான்ஸ்மெண்ட் எல்லாமே லைக் டெவலப்மெண்ட், புரியுது, கொஞ்சம் டெவலப்மெண்ட், ஸோ வளர்ச்சி நிதி, ஸோ அந்த மாதிரி வந்து எல்லாமே கொஞ்சம் ஓரளவு கவர் பண்ணி நாளைக்கு வந்து பிரசிடென்ட் கிட்ட ஒரு மனு வந்து நம்ம பாஸ் பண்ணணும். அப்படியே கையோட வந்து அவர்கிட்ட ஜியோவும் இது பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து நீங்க எனக்கு இமெயில் அனுப்பிச்சிருந்தீங்களே இது மாதிரி பேசணும் அப்படின்னு. ஆக்சுவலி பிரசிடென்ட்டோட பிஏ இருக்காருல்ல, அவர்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருந்தேன் நீ மத்தியானம். அதனால தான் கொஞ்சம் லேட் அடிச்சு ஊருக்கு வருது. என்ன அப்படின்னா இந்த மாதிரி, அதான் நீங்க சொன்னது தான் நான் பேசிக்கிட்டு இருந்தேன். என்னன்னா அதுக்கப்புறம் அதாவது குறிப்பா நம்மளோட குரோத் மட்டும் இல்லாம இப்ப பாத்தீங்கன்னா லைக் அந்த கேகே என்ற நம்பியார் கேஸ் இருக்குல்ல, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா லைக் நிறைய ஆர்மியோட இன்டர்வென்ஷன்லாம் நிறைய குறுக்களை வந்து அவங்க வந்து சரியாக அவங்களோட ஜூரிஸ்டிக்ஷனில் வச்சுக்கிறேன்னு சொல்லி அவங்களோட கண்ட்ரோல் இல்லாமல் கண்ட்ரோல் இருந்து நம்ம கிட்ட இருந்த வரைக்கும் ஒழுங்காக இருந்தது. ஆமாம் சார், நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போதும் நம்ம கிட்ட அந்த எஸ்கார்ட் சர்வீஸ் ப்ரொடக்ஷனும் சரி 100% பர்ஃபெக்டா இருந்துச்சு. பட் நம்மளோட திங்ஸ்ல வந்து மிலிட்டரியோட இது மிங்கிள் ஆகும்போது கோஸ்ட் ப்ரோ ஹிட் மீ இன் ஃப்ரம் ஸ்டார்ட் அப்படியே தெரியலையே, சம்திங் சம்திங் இஸ் கோயிங் டிஎம் பண்ணி பாருங்க டிஸ்கார்ட்ல அந்த மாதிரி. இல்ல இது என்னன்னு தெரியல. அதுதான் நான் வந்து என்னன்னு பேசியிருக்கேன், இன்னும் எதுவும் லைக் பெருசா இன்னும் உட்காந்து பேசல ஓகேங்களா. லைக் பிஏ கிட்ட தான் பேசினேன் இந்த மாதிரி. அந்த கேஸ்லயும் வந்து செக்யூரிட்டி பிரீச் வந்திருக்கு அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணேன் நானு. லைக் எங்க கிட்ட இருந்த வரைக்கும் நல்லா செக்யூர்டா இருந்தாரு சஸ்பெக்ட், இல்ல அந்த கேஸுக்கு முக்கியமான ஒரு எவிடன்ஸ், இது ஒரு லிவிங் எவிடன்ஸ்னு கையில கண்ட்ரோல்டா இருந்தாரு. எங்க கிட்ட எங்க ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்க வரைக்கும் கரெக்டா இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸு மேலே இன்டர்போல் அப்படின்லாம் நிறையா வந்த உடனே இதாயிடுச்சு. ஸோ எங்களுக்கு ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் கொஞ்சம் பெரு கொஞ்சம் எஃபெக்ட் இது பண்ணுற மாதிரி கொஞ்சம் நல்லா இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாதிரியும் கொஞ்சம் நமக்கு டிபார்ட்மெண்ட்டு கொஞ்சம் இது பண்ணுற மாதிரியும் வந்து பேசலாம் அப்படின்னு வந்து எப்போ பேசணும் நல்ல விஷயந்தான் அப்படின்னாங்க. எப்போ பேசலாம் அப்படின்னு கேட்டேன் நான். மோஸ்ட்லி நாளைக்கு அந்த மாதிரி இருக்கும், இருந்ததுன்னா அவங்க வந்து ஃப்ரீ டைம் ஏதாவது இருக்கு இல்லை ஷெடியூல் பண்ண முடியும், ஏதாவது ஒரு மீட்டிங் மாதிரி ஷெடியூல் பண்ண முடியும் அப்படின்னா அவங்க வந்து டைம் சொல்றேன் அப்படின்னு இருக்காங்க, கேட்டு சொல்றேன் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அப்போ நாளைக்கு வந்து நம்ம மனு தாங்கல் ஐ மீன் அது பாஸ் பண்ணி ஜியோ இது பண்ண சொல்லலாம் கையோட. கண்டிப்பா கண்டிப்பா நமக்கு அதான் பார்த்தீங்கன்னா கவர்மெண்டோட சப்போர்ட்டும் தேவைப்படும். லைக் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஃபைனான்சியலாகவும் சரி இல்லை லைக் ஃபங்க்ஷனலாகவும் சரி இல்லை நமக்கு டெக்னாலஜிக்கலாகவும் சரி, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த மூணு தரப்புக்குமே வந்து நம்ம அவங்களோட சப்போர்ட் தேவைப்படும். ஸோ அதான் இப்போதைக்கு கொஞ்சம் டிப்ளமேட்டிக்காக தான் பேசியிருக்குது. ஸோ ஏதாவது இருந்தது அப்படின்னா நாளைக்கு நம்ம நேரிலே பேசிப்போம். உங்கள் டைம் சொல்கிறேன் அப்படின்ட்டு இருக்கிறாங்க, இந்த டைமுன்றதை பார்த்து நான் உங்களுக்கு தகவல் தெரிவிக்கிறேன். உங்களுக்கு ஒரு இமெயில் பண்ணிடுறேன், அதை சிசி பண்ணிடுறேன் அப்படியே உங்களுக்கு எனக்கு வந்ததுன்னா ஓகேங்களா. பிஏ கிட்ட இதெல்லாம் பேசியாச்சு, எல்லாம் பக்காவாக இருக்குது, பாத்துக்கலாம், பிரச்சனை இல்ல. ஷூர் சார், அதை பத்தி தான் டீட்டெயில் நீங்கள் ஓகே.
சோ ரெக்ரூட்மென்ட்லாம் எப்படி போயிட்டு இருக்கு கனக்? ரெக்ரூட்மென்ட் நடுவுல நான் கன்சென்ட்ரேஷனே பண்ணல. ஏன்னா ஆமா இந்த ஆரம்பிக்கணும். ஆமா ஆமா இந்த கேஸ்ல வேற நீங்க உட்கார்ந்தீங்க. ஆமா சோ அனௌன்ஸ்மென்ட் போட்டு திருப்பி ஆரம்பிக்கணும். ம் சரி. பை தி வே இது இருக்குல்ல இந்த பிளாட்டினம் கார் டீலர்ஷிப். அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பேனர் போஸ்டர் இருக்கும்லங்க சவுத்துல, அந்த போஸ்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு லோக்கல் அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனிய கான்டாக்ட் பண்ணிட்டு நான் கொஞ்சம் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அந்த இடத்துல ஏற்பாடு பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, அவர் நல்லா பண்ணி நல்லா டிசைன்லாம் பண்ணிட்டு நல்லா பயங்கரமா வந்து அந்த அட்வர்டை பேனர்லாம் போட்டுருக்காரு கட் அவுட். சூப்பர் சார், சூப்பர் சார், சூப்பர் சார், சூப்பர் சார், சூப்பர் சூப்பர் சார். சரி ஓகே, நீங்க கண்டி பண்ணுங்க, ரெக்ரூட்மென்ட் கொஞ்சம் பாருங்க. ம், ஓகே சார், பாத்துக்கறேன், ஒரு பிரச்சனை இல்ல. என்ன என்ன பண்றீங்க? இல்ல சார், கழுத்து வேர்த்துச்சு, அது ஓகே லைட்டா அப்படியே ஏசி இல்ல. சரி சரி, அதெல்லாம் ஓகே. என்ன எப்போதுமே இப்படி வந்து கேப்டன் பிரபாகரன் மாதிரி தான் எப்பவுமே இருக்க போறீங்களா இந்த மேட்டர்ஸ்ல? ஆமா சார். எனக்கு ஒரு யூனிஃபார்ம்லாம் இருக்குல்ல, அதுல என்ன என்னைக்கு மாற்றதா ஐடியா இருக்குது? அது துவைக்கப்பட்டிருக்கு சார். துவைக்கப்பட்டிருக்கா, தூக்கி போட்டிருக்கா? இல்லை சார், அதாவது அந்த அந்த யூனிஃபார்ம்ல எந்த கரையும் படைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி வாழ்க்கையில குறிக்கல, அதனால தான் அதை கழிச்சு, அதனால இந்த ட்ரெஸ்ல போட்டிருக்கேன். இதை மட்டும் தினமும் உஜாலா போட்டு துவைக்கிறீங்க? ஆனா எல்லாத்தையும் How to change my name to Saminian? ஏன் என்ன பேரில் இருக்கீங்க இப்போ? இட்ஸ் ஓகே, இப்போ வந்து நீங்கள் என்ன என்ன ப்ராப்ளம் அதில் உங்களுக்கு? என் மாதிரி எங்கள் உள்ள போட்டேன்னா என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு, நீங்கள் இப்போ ஃபேஸ் பண்ணுறீங்க என்னன்னு சொல்லுங்கள், அதுக்கு தகுந்தாப்பில் நான் வந்து அப்ரோச் வந்து சார்ட் அவுட் பண்ணலாம். லைக் நீங்கள் ஒயிட் லிஸ்ட் அப்ளை பண்ணும் போது உங்களோட பேர் வச்சது இப்போ நீங்கள் மறந்துட்டேன்றீங்களா? லைக் நீங்க ஒயிட் லிஸ்டிங்க்கு அப்ளை பண்ண பேரு? அண்ணா எங்க இருக்கீங்க? டீடைல்ஸ் தெரியல சார். Why can't I apply for PD in Discord? Discordல பண்ண முடியாது bro, ஸ்டாப் பண்ணிட்டேன் நானு. இப்போ நீங்க கேம் குள்ள தான் வந்து பண்ணனும். ஈஸ்ட் பாயிண்ட் ரோட் வர முடியுமா? அங்க ஒரு எலக்ட்ரிக்கல் கம்பெனி இருக்கு, தெரியும்ல உங்களுக்கு? ஓகே, என்ன சொன்னா? அது பக்கத்துல வர முடியுமாங்களா? பில்டிங் நம்பர் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஸ்ரீநிதன் வாங்க வாங்க வாங்க, குட் மார்னிங்கா, குட் ஈவினிங் பா. ஆபீசர்ஸ் யாராவது பிடி பக்கத்துல இருக்கீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும்? எங்கே எதுவும் இருக்குது?
இந்த பில்டிங் பிளாக் பத்தி என்ன நினைக்கிறீங்க சார்? இந்த பில்டிங் இந்த பில்டிங் அளவு சிட்டி கொஞ்சம் அவுட்டர்ல இருக்கு. கை வேறு அப்படியே காத்துல அப்படியே உதறி விட்டு இது நல்லா இருக்கு, பிரமிஸ் நல்லா இருக்கு. ஆனால் லொக்கேஷன் தான் நீங்க சொல்ற மாதிரி இடிக்குது இல்லை? ஆமாம் சார், கொஞ்சம் வாக்கமாக இல்லை. டாட் போட்டேன், ஸ்லாஷும் போல. பார்க்கிங் வந்து எங்க அங்க இருக்கு, ரைட்ல வரும். இந்த பில்போர்டில் இருக்கிற இது வந்துட்டு அப்படியே அது பார்த்துட்டாரியா? உடனே நான் சொல்லலான் இருந்தேன் சார். சார் அந்த பில்போர்டு பார்த்தீங்களா? பார்த்தேன். ஷார்ட் கேரியர், லாங் ரிட்டையர்மெண்ட்டு. ஆனால் எனக்கு மங்களா தெரியுது. எனக்கும் மங்களா தெரியுது சார். ஏன்னா நம்ம வந்து பெயிண்ட் எல்லாம் கம்மியான பூசு பூசு சொல்லியிருக்கோம்ல, அதனால தெரியும் தெரியும். எனக்குலாம் செம சார்பா இருக்கும் சார், புல்லு தான் எனக்கும். நான் சொல்லல, நடுவில் வெஹிக்கிள் மட்டும் எனக்கு ரொம்ப பளிச்சுன்னு தெரிஞ்சு சொன்னேன்ல. உங்களுக்காக எழுதிருக்க மாதிரி தான் தெரியுது. கேரியர் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும், ரிட்டையர்மெண்ட் உங்களுக்கு தான், சீக்கிரமாக ரிட்டையர் ஆகிடலாம் நீங்கள் வயசாச்சில் உங்களுக்கு. கராஜ் ஸ்பேஸ், டிரைவ் டிரைவே நல்லா இருக்கு. கராஜ் டிரைவே நல்லா இருக்கு. இங்க என்ன, இங்க ஒரு கராஜ் இருக்கா? இங்க வெஹிக்கிளுக்கு மட்டும் அவங்க கொடுத்துருக்காங்க போல, அக்சஸ் பண்ணிக்க. ஆமா சார். நைஸ். டி நம்ம டிரைவ் பண்ணிட்டு வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். கேட்க மறந்துட்டேன், ஹவாரி ப்ரோ? இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே, நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஆள் வருதா? நியூ பிடியானா? இல்ல இல்ல இல்ல, கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கோம், ஒரு சுத்தி பார்த்துட்டு இருக்கோம். எப்படி பிடியை வந்து கொண்டு போகலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து வெஸ்பூச்சியா இல்லை வைன்வுட்? ஓகே ஓகே. ஓ, இந்த பக்கம் டோர் இருக்கா? எங்கே போகுது? சைடு வேவா? ஓ, இங்கே ஃப்ரண்ட் பார்க்கிங் தான் வருது. ஓகே. ஹெலிகாப்டர் தான் ஏனி மாதிரி வச்சுருக்கிறேன்னா, காருக்கு வச்சிருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கும் இருக்கும், ஹெலிகாப்டருக்கும் இருக்கும். உள்ள ஆன் டியூட்டி ஆஃப் டியூட்டி போடுற மாதிரி ஏதாவது வச்சுருப்பான் கண்டிப்பாக. ஏற முடியுமா? இங்க ஏற முடியும், இந்த ஓரத்துல ஏற முடியும். வெளியில விழுந்துடாம போகணும். அந்த வேலை நம்ம நிறைய பசில் கேம்ஸ் ஆடி இருக்கிறோம்னா டப் 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 நம்மளால் சால்வ் பண்ண முடியுது. ஏய் சறுக்காத, ஐய் சறுக்காத. இது மேலே எப்படி ஏறுவேன்? ஆ, இது இது மேலே எப்படி ஏறுவேன்? மாட்டினியா மாட்டினியா கோஸ்ட் பாட்டு?
ஏய் உள்ளத அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் இங்கே கீழே விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன் ஏய் கீழே விழுந்துடா சரி இங்கே லேண்டிங்க்கு பேர்டு வச்சிருப்பானே இல்லையா இதோ ரூஃப் ஆக்சஸ் இருக்கு இதோ இருக்கு ஹெலிபேட் பட் 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 எங்கே வச்சிருப்பா காருக்கு மட்டும்தான் வச்சிருக்கிறான் போல பேர்டுக்கெலாம் வைக்கல ஆனால் டோர் மாதிரிலாம் வச்சிருக்கிறான் ஸோ பார்ப்போம் ஏய் இருக்கு இதோ இருக்கு சொன்னல இருக்கு பாருங்க ஹெலிகாப்டர் இருக்கு கவலைப்படாதீங்க தலைகீழாகத்தான் குதிக்க போகிறேன் அந்த அந்த பாட்டமை நம்ம இது பண்ணலாமா வபுலாமா ஐயோ எப்படியா இருந்தேன் சொல்லி சுட போறாரு அந்த ஆள் அங்க இருந்து சொன்ன சுட போறாரு கொள்ளை கொண்ட நிலா ஐயோ அடி வாங்கிடுச்சே என்ன வாய் திறக்குது ஓ ஷாக்ல வந்து தவறேனா ஐய் தள்ளி விடார் ஏன் சார் தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கீங்க என்ன அசிஸ்டன்ட் கமாண்டர் இங்க எப்படி ஏறணும்னு தெரியலையா இங்க வாங்க இங்க வாங்க நீங்க அந்த எனக்கு அந்த பக்கம் வாங்க சொல்றேன் அசிஸ்டன்ட் கமாண்டர் இங்க வாங்க அங்க இருந்தெல்லாம் வந்து தாவ முடியாது நீங்க ஒன்றும் இதுல இல்ல டோம் ரைடர் விளையாடுறாருன்னு நினைப்பு இதுல இருந்து இப்படி ஏறதுக்கு அங்கிருந்து ஜம்ப் அடிச்சுட்டு அங்கிருந்து ஏறாரு போயிடலாம் நம்ம மூளை கொஞ்சமா லைட்டா மூளை யூஸ் பண்ண அவ்வளவுதான் முடிஞ்சது இதனால எப்பவுமே துப்பாக்கியும் கையுமா இருக்கிறாரு பட எடுக்கிறாரு இங்கே ஷாப் கூட்ட எங்க போகுது இங்கே தான் வருது பிடி மேலே வருது ஆமா பிடி மேலே தான் வந்து பரவாயில்லையே நைஸ் எடுக்கிற இடத்துல வருது இங்கேருந்து எப்படி நம்ம கீழே இறங்கணும் கொஞ்சம் ஹைட் அதிகமாக தான் இருக்குது ஒரு விழுந்தேனா சத்துருவோம் கண்டிப்பாக பேண்டேஜ் ஏதாவது இருக்கா இந்த லேஸ் டிப் சாப்பிட்டா என்ன ஆகும் ஹெல்த் ஏறுமா பார்ப்போம் யோசி விடாதையா சத்துருவேன் மாடியில இருந்து குச்சி இது பண்ணிட்டாருன்னா பாத்துக்கலாம்
ஆளுன அப்படியே விட்டு போய்டும். சங்குசரா பாட்டு வாசிக்கிறாரு, இஎம்எஸ் வந்துருச்சு இஎம்எஸ் வந்துருச்சு இஎம்எஸ் வந்துருச்சு. ஐயோ இவருக்கு ஏன்டா இது வருது? ரோசா அது பிரியா அண்ணன்டா. ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் நீங்க எடுத்துருங்க. ஆர்ஐபி. ஸோ ரோஸும் பிரியானந்த் ரெண்டு பேருமே வந்து இதில் தான் இருக்காங்களா, இஎம்எஸ்ல தான் இருக்காங்களா? நெஞ்சடைச்ச மாதிரி இருந்தது. நீங்க சொல்றீங்களா? உங்க பேர் என்ன? தேங்க்யூ சோ மச் ஃபார் சேவிங். சார் நீங்கள் ஒரு ரெக்யூட் ஆக்சுவலி, ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணி டியூட்டியில் இருக்கும்போது ஒரு மாட்டில் வந்து பாலை காய்ச்ச கறக்கறேன்னு சொல்லிட்டு மடியை பிடிச்சிங்க, அது காலை வச்சு ஒரு தடி அடியை கொடுத்துருச்சு, நீங்கள் அதை மயங்கி விழுந்துட்டீங்க. ஏன் இருந்தாலும் என்ன புதுசாக கதை சொல்கிறாரு? நான் ரெக்ரூட்டா? ஆமாம் சார். சார் என் காலரில் என்ன சார் 5 ஸ்டார் போட்டிருக்கு? அது டெய்லர் போய் தப்பாக தடிச்சிட்டே சார். நீங்க யாரு சார்? போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்து கக்கூஸ்லாம் கழுவிட்டு இருக்கீங்களா? நான் அப்படியும் பண்றேன், எனக்கு மேல ஒரு ஆபீசர் இருக்காரு, அவரும் அதான் பண்றாரு, அதனால நான் அதான் பண்றேன். ஓஹோ, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. 250 ரூபாய்க்கு ஒரு நாள் வாடகை இந்த மாதிரி நிறைய பேர் ஓட்டு கொடுத்துருக்கேன், அதனால நான் யாரு நிறைய பேர் இந்த மாதிரி மாட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு யூனிவர்சிட்டி வரும்போது நீங்கள் ட்ரெஸ்ஸை மாற்றி போட்டு வந்துட்டீங்க, வேற ஒன்றும் கிடையாது. ஓஹோ, நீங்கள் எங்கே சார்? நீங்கள் வந்து நீங்கள் ஏஎம் ஸ்டூடியோஸ் எதிர்க்கலேருந்து ட்ரெஸ்ஸை போட்டு வந்துட்டீங்களா அவசர அவசரமாக? இந்த ட்ரெஸ்ஸு எங்கள் இந்த கடைக்கு போனோம் கிடைக்கல. அப்புறம் நீங்கள் போலீஸ் ட்ரெஸ் கூட நீங்கள் போடலையே சார்? சார் அது ஏன் வண்டி மாதிரி தெரியுது. இதுதான் சார் உங்கள் வண்டி எடுத்துவோம். ஏன் வண்டி தானா? ஓகே சார், பார்த்து ட்ரைவ் பண்ணுங்க சார். பார்த்து சார் கதை உடச்சு என்ன சார், அறிவே இல்லையா உங்களுக்கு? ஆளு வேணும்ட்டே நம்மள இது பண்றாரு. ஓ இங்க அவன் இது கொடுத்துருக்கான், பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கான் அப்படின்னா
மேலண்டா ட்ரிப்ட் அடிச்சுட்டு போயிட்டு இருக்கு பாரு பாத்து. ஐயோ ஸ்லாஷ் கேமேஜ் போடலையா? ஏன் ஸ்லாஷ் எனக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது? போட்டேண்ணா நான் இப்பதான் போட்டிருக்கேன். இத கிளியர் பண்ணிடலாம். இங்க வந்து எங்க இருக்கோம் அப்படின்னா, என்ன தம்பி என்ன ஆச்சா சோழமுத்தா போச்சா அப்படின்னு? இல்ல நான் ஆக்சுவலி என்கிட்ட ஃபுல் ஹெல்த் இருந்துன்னு வச்சுக்கோங்க, நான் கீழே விழுந்திருந்தேன்னா அடி வாங்கியிருக்க மாட்டேன். ஆனா இந்த ஆள் ஏற முதல்ல என்ன டேஸ்ட் பண்ணி டேஸ்ட் பண்ணிட்டு கீழே விழு வச்சுட்டு அடி வாங்கிச்சிட்டார்ல, அதனால என்னாச்சு நமக்கு வந்து டப்பா டான்ஸ் ஆயிடுச்சு. ஆர்மர் போட்டுப்போமா? போலீஸ் இம்பவுண்டா? சரி, இம்பவுண்ட் லாட் வந்து இங்கே இருக்கு ஓகேங்களா, பக்கத்துலேயே போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. இதோ டேவிஸ் போலீஸ் ஸ்டேஷனு ஷெரீஃப்னு போட்டிருக்கு. லாஸ் சாண்டோஸ் கவுண்டி ஷெரீஃப் ஆஃபீஸு. இதுதான் பார்க்கிங்கு. இங்கே பாயிண்ட்ஸ் ஏதாவது கொடுத்துருக்கானுன்ற பார்ப்போம். கார் பாயிண்ட்ஸு, இந்த ஸ்பான் பண்ணுற பாயிண்ட்ஸு, கார் ஸ்பான் பண்ணுறது எஸ்போ, இது வைன் ஓடு கொடுத்துருக்கான். இங்கே மோஸ்டாக எதுவும் இருக்காது. பெரிய பெரிய சர்வீஸில் இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சர்வீஸ்க்கெல்லாமே இருக்கும். பெரிய சர்வீஸ்லேயே பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை, லாக்கில் இருக்குது. இங்கே எதுவும் இல்லை, கஸ்டம்டாக எதுவும் இல்லை. 1080 டேவிஸ் ஷெரீஃப் ஆஃபீஸ். இது கேங் ஏரியா பக்கத்தில் இருக்கிறதுனால மோஸ்ட்லி கேங் ஆர்பிஎல்லாம் வந்து ரொம்ப இன்டர்ஃபர் பண்ணும் அப்படின்னு வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா விட்டுருவாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா அது கோர்ட் ஹவுஸ். இங்கே ஒரு கோர்ட் ஹவுஸ் இருக்குது. இது வந்து என்ன சொல்லுவாங்க, ஐயோ சிட்டி ஹால், சிட்டி ஹாலுன்னுவாங்க. ஸோ இந்த டேவிஸ்க்கு இது ஸ்டேஷன். ஹவு டு செக் ஹவு டு புக் டாக்ஸி ப்ளீஸ் ஹெல்ப், இட் இஸ் ஆஸ்கிங் ரெஜிஸ்டர் இன் ஃபோன்னா. இல்லை ப்ரோ நீங்கள் இதிலே பண்ணிடலாம். இருங்க நான் ரீசெட் அடிச்சுனால எல்லாம் ஜூம் இன் இருக்க. ஐயோ ரிங்டோன்லாம் மாற்றணும், இல்லாட்டி காப்பிரைட் ஸ்ட்ரைக் தான். டோக்கியோ நியான் ஓகேங்களா. அதில் ஃபோனில் டாக்ஸி இருக்கா? அதுவும் இருக்கே, டாக்ஸி இருக்கே, அதே தான் யூஸ்வல், அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இதில் டாக்ஸி இருக்கா? இதில் ஊபர்னு இருக்குது, மேபி அது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு போகணும்னு நினைக்கிறேன். லைக் அவங்க ஆன் டியூட்டியில் இருந்தாங்கன்னா போகணும்னு நினைக்கிறேன். அப்படி டாக்ஸிக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கனாலே மோஸ்ட்லி யாராவது இருந்தாங்கன்னா டப்புனா அவங்க மெசேஜுக்கு, சரி ஃபோனுக்கு மெசேஜ் போகும். ஓகே இங்கே எதுவும் பிளிப்பு இல்லை. அண்ட் இந்த பிடி பார்த்தீங்கன்னா கேங் ஏரியாவுக்கு, குரு ஸ்ட்ரீட்டுக்கு ரொம்ப அருகாமையில் உள்ளது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கொளுத்த வாய்ப்பு அதிகமாக இருக்குது, அதாவது கொளுத்துறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பிடி கொளுந்துரு கொளுந்து விட்டு எரிய இருக்குது. இங்கே ஒரு ஹாஸ்பிட்டலும் இருக்குது, ஆனால் மோஸ்ட்லி இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய பெருசு கிடையாது, அது வந்து சின்ன சப்ஸ்டேஷன் மாதிரி ஓகேங்களா. வேற எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா டேவிஸ் ஒன்று ஓகேங்களா, டேவிஸ் மிஷன் ரோ. ஸோ இந்த 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 ஹைவேக்கு கீழே இந்த இடம் ஃபுல்லாக ஒன்று கண்ட்ரோல் ஆகும். அதுக்கப்புறம் இங்கே ஒன்று இருக்குது, ஆனால் அது ரொம்ப தள்ளி இருக்குது. லைக் இதுவே இதுவே சிட்டி கவுட்டருன்றாரு. அப்போ இந்த இடத்துல தான் எங்கேயாவது பார்க்கணும், இந்த இடத்துல இங்கே என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். சென்ட்ரல் வைன்வுட்டு. How to check scoreboard? I'm stuck in airport. ஸ்கோர்போர்டு வந்து இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணியிருக்காங்க ப்ரோ. ஸோ நீங்கள் ஓ ஏதாவது பக்கில் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அப்படியே டீமஸ் எழுத்து அப்படியே நீங்கள் மெசேஜ் போடுங்க. யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க உள்ளே, யாராவது ஃபயர் அண்ட் ரெஸ்கியூவில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, தூக்கியோட ஹெல்ப் பண்ணுவாங்க மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா. ஸோ ஒன்று இந்த வெஸ்பூச்சி இந்த இடத்துல தான் பார்க்கணும். இங்கே ஒரு பெரிய இடம், பெரிய டிபார்ட்மெண்ட் இருக்குது, அது ஒரு மெயின் டிபார்ட்மெண்ட்டு. அதை விட்டால் இந்த இடத்துல சிட்டி ஹால் பக்கத்தில் வரும்.
சிட்டி ஹால் எங்கே இருக்குது அப்படின்னா சிட்டி ஹால் வந்து இங்கே இருக்குது. ஸோ இந்த ஈஸ்பர்ன் வே ஜுவல் ஸ்டோருக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. Bro, I just came to ask how to check how to book taxi. Phone வந்து F1 ஃபோன் வந்து நீங்கள் வாங்கணும் ப்ரோ, கடையிலேருந்து வாங்கணும், ஸ்டோர்லேருந்து வாங்கணும். நீங்கள் நீங்கள் வரும்போது சென்ட்ரல் கராஜுக்கு தான் வரணும், ஏர்போர்ட்டுக்காக வரீங்க. இங்கே பார்த்தீங்களா நம்மளோட பில்போர்டு, ரெக்ரூட்டிங் போலீஸ் ரெக்ரூட்மெண்ட் ஓடிட்டு இருக்கு, பேனர் வரும் இங்கே, பயங்கரமாக இருக்கும். இன்னும் டீலர்ஷிப்பில் இருக்காங்க. ஃபேமஸ்லாம் வந்துருக்குது பாருங்க. நம்ம ரெக்ரூட்டிங் ஆடின்லாம் போட்டு பயங்கரமாக கார்லாம் ஃபோட்டோ போட்டு சார்ஜர் ஃபோட்டோ போட்டு ரூல்ஸ் சர்வர் ரூல்ஸு. ஆர்ஐபி நம்பியார் கார் டீலரு. ஐயோ அங்கே யார் ஆர்ஐபி கைதி கண்ணாயிரம். கேஸ் ஆன்கோயிங் இன்வெஸ்டிகேஷன் ஓடிட்டு இருக்கும் போதே கொண்டுட்டாங்க, ரெண்டு பேரையும் கொண்டுட்டாங்க. எப்படி கொண்டாங்கன்னு தெரில. பொண்ணு கடலில் மிதந்துருக்கிற மாதிரி அவங்க ஃபோட்டோஸ் மட்டும் நம்மளுக்கு நியூஸில் வந்து, அதாவது மீடியாவில் வந்து ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம ராக்ஃபோர்டு பிடி போய் பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இந்த பிடி வந்து நம்ம மெயின் ஹெட் குவார்ட்டர்ஸாக மூவ் பண்ணோம் அப்படின்னா நிறைய பேர் மூஞ்சியில் கறி பூசுகிற மாதிரி ஆகிடும். ஏன்னா ஜுவல் ஸ்டோர் பக்கத்துலேயே இருக்குது, ஏன்னா வேணுண்டே வம்புக்கு வரீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க அமைச்சிருவாங்க ஓகேங்களா. அதுவும் தவிர பார்த்தீங்கன்னா இது வந்து பெரிய பிடி கிடையாது, இது இருக்குது போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்னு இருக்குது, ராக்ஃபோர்டு இருக்குது. ஆனால் இங்கே இது இருக்குது, வாவ் கராஜ் இருக்குது. அப்போ ரூஃப் வந்து ஏனி மாதிரி சிட்டி ஹால் அங்கே இருக்குது, அது கோர்ட் ஹவுஸ் மாதிரி சிட்டி ஹால். ஊருக்கு யாராவது பெரிய தலைவர் வராங்க அப்படின்னா அந்த இடத்துல மீட்டிங் ஏதாவது வைப்பாங்க. ஸோ ராக்ஃபோர்டு பிடி இருக்குது. ராக்ஃபோர்டு பிடியும் லாயர் பில்டிங்க்குன்னு சொல்லுவோம், இல்லை கோர்ட் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. ராக்ஃபோர்டு பிடி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஏதோ பிடி மாதிரி லுக்கு இல்லைல்ல, ரொம்ப ஏதோ இது மாதிரி இருக்கு, ஆஃபீஸ் மாதிரி இருக்கு. பப்ளிக் லைப்ரரியா, பிடி இல்லையா அது? பிடின்னு வெளியில் போட்டிருக்கான். இங்கே வந்து லைப்ரரியோ உள்ள, இதெல்லாம் லைப்ரரியோ, அங்கே அந்த பக்கம்தான் பிடி இருக்கோ. என்ன போட்டிருக்கான் இங்கே பார்ப்போம். நோ ஸ்கேட்டிங், நோ ரோலர் கோஸ்டிங், நோ பைசைக்கிள்ஸ், நோ ஸ்கேட் போர்டிங். ஓகே சரி, ஓகே 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 ஓகே. லைக் இந்த பில்டிங்லாம் போலீஸ்னு நினைக்கிறேன். என்ன இருக்குது, பிடி இருக்கா? சிட்டி ஹால், லைப்ரரி, போலீஸ் டிபார்ட்மெண்ட், ஃபயர் டிபார்ட்மெண்ட், பார்க்கிங், சிபிஆர் ட்ரைனிங். ஐ திங்க் இது வந்து லைக் ஆஃபீஸ் மாதிரின்னு நினைக்கிறேன். ஸோ அட்மினிஸ்ட்ரேட் இது அட்மின் ஆஃபீஸ் மாதிரி இது. லைக் பார்த்தீங்கன்னா காலேஜுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரிஜினலாக கிளாஸ் நடக்கிறது வந்து எங்கேயோ சென்னையிலேருந்து, சென்னைக்கு அருகையில் ஜஸ்ட் 60 கிலோமீட்டர் கன்னியாகுமரி பக்கத்தில் இருக்குது அப்படின்னு எங்கேயோ தள்ளி வைப்பாங்களா, அது மாதிரின்னு நினைக்கிறேன். அந்த லாஜிக் நினைக்கிறேன். ஆஃபீஸுன்னு நினைக்கிறேன், அது அட்மின் ஆஃபீஸ்ன்னு நினைக்கிறேன். போலீஸ்க்கு, சிட்டி ஒர்க்ஸு, கோர்ட் ஹவுஸு, ஃபயர் டிபார்ட்மெண்ட், இஎம்எஸ் மட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம் இஎம்எஸ் மட்டும் இல்லை, ஆனால் இதெல்லாம் இருக்குது. லைக் பார்க்கிங்க்கு இருக்கு, வெஹிக்கிள் வந்து இங்கேருந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஆக்சஸ் பண்ணிக்கலாம், அது ஒன்று. தெர் இஸ் வெஹிக்கிள் ஆக்சஸ் கிரவுண்ட் வெஹிக்கிள்ஸ்க்கு ஆக்சஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது வந்து அட்மின் ஆஃபீஸ் மாதிரி, அண்ட் எதிர்க்கவே கோர்ட் ஹவுஸும் இருக்குது. நாயர் கடை வச்சிருக்கிறாரு அப்படின்னா அவர் நாயர் கடைக்கு எதிர்க்கவே நம்மளும் பிரியாணி கடையை போட்டோன்னு வச்சுக்கோங்க, இது சரியாக இருக்காது. அண்ட் பக்கத்தில் ஜுவல் ஸ்டோரும் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த டிபார்ட்மெண்ட் வேணாம், வேறு ஏதாவது பார்ப்போம். ஐ வாஸ் ஒர்க்கிங் ஆஸ் ஏர்போர்ட் ஸ்டாஃப். ஏர்போர்ட் ஸ்டாஃபு இந்த ஜாப் இன்னும் இருக்குது ப்ரோ, அந்த ஜாப் ஏர்போர்ட் ஜாப் இன்னும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அங்கே ஃப்ளைட் ஜாப் இருக்குதுன்னு நினைக்கிறேன்.
மெயின் பிடியில் வந்து ஒரு மேப் இருக்குது, அந்த மேப்பில் வந்து எங்கெங்கெல்லாம் பிடி இருக்குது அப்படின்றது வந்து மிஷன் ரோலில் வந்து ஃபோட்டோ இருக்கும். சவுத்தில் வந்து ஒரு பெரிய மேப் மாதிரி இருக்கும், அந்த மேப்பில் எங்கெங்கெல்லாம் பிடி இருக்குது அப்படின்னு போட்டு வச்சுருப்பாங்க. இங்கே ஒரு பிடி இருக்குது பக்கத்தில், எங்கே வரும் ஐ திங்க் அது பக்கத்தில் தான் இருக்கிற மாதிரி தோணுது, தூரமாக இருக்கிற மாதிரி தோணுது. ஒரே நிமிஷம் இருங்க. ஓ இது தான், ஓகே சானிடைஸ் அவென்யூவில் இருக்கேண்ணா, இதுதான் ஸ்பூச்சி பொல்வார்ட்னா ரைட்டில் வரும், ரைட்டில் ஏ இங்கேயா வரும், ஆ அதோ இங்கே இங்கே ரைட்டில் எனக்கே கன்ஃபியூஸ் ஆகுது, ஆ இதோ இங்கே தான் வரும், இதோ இருக்குது பீச்சுக்கு பக்கத்தில், ஸ்பூச்சி பீச்சுக்கு பக்கத்தில் இருக்குது, நல்லா நீட்டாக தனியாக ஒரு பிளாக் தனியாக இருக்குது, நல்லா வெளியில் பார்க் மாதிரியும் இருக்குது, நல்லா பெரிய ஸ்பேஷியஸ் பில்டிங்காகவும் இருக்குது, நல்லா டீசெண்டாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு, நல்லா ஸ்பீடிங்லாம் போட்டு இருக்குது. சவுத்தில் என்ன இருக்குது, போலீஸ் அண்ட் தீவ்ஸ் இந்த ஸ்ட்ரீட் வேண்டாலிசம் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே நல்லா ஸ்பேஷியஸான பார்க்கிங்கும் இருக்குது, இதோ இதை தான் சொன்னேன், ஷார்ட் கேரியர் லாங் ரிட்டையர்மெண்ட் ஃபுல் பென்ஷன் ஃப்ரீ கன் பெஸ்ட்டு, நம்ம ஜிடிஏ பிளேயர்ஸ்க்கெலாம் வந்து பிடிச்ச மாதிரி அட்வர்டைஸ் பண்ணுறது இதுதான். ரொம்ப நாள் இருக்க வேணும்னு இல்லைப்பா, ஒரு நாளைக்கு கம்மியாகவே இருந்தால் போதும். ஏய் இங்கே இருக்குதா ஷாப்பு பாருடா பாப்போம், வண்டியை மாற்ற முடியுதானே, ஏ மாறிடுச்சு, இப்போ என்னோட சார்ஜர் கொண்டு வர, அது எங்கே வரும், அந்த இடத்துல வருமா, எங்கே வரும் எங்கே வரும், கிளாஸ் பின் ஸ்டோர் இருந்தால் இன்னும் வருது, எனக்கு லோட் ஆகலை, எனக்கு கேஷ் இன்னும் லோட் ஆகலை, அதோ லோட் ஆகிட்டு இருக்கு, இதோ வந்துருச்சு பக்கா, நல்லா இருக்கு பார்க்கிங் இதுக்கு இருக்குது, வைன் வுட்க்கு இருக்குது, அதுக்கப்புறம் வேறு ராக்ஃபோர்டில் இருக்குது, பாப்போம், நல்ல ஸ்பேஷியஸாகவும் இருக்கு, ஆம்பிள் பார்க்கிங் ஸ்பாட்ஸும் வாசல்ல நல்லா இருக்கு, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு பார்க் ஏழு ஸ்பாட் இருக்குன்னு நினைக்கிறேன், வரவங்க வந்து பார்க் பண்ணிக்கணும் அப்படின்னா பார்க் பண்ணிக்கலாம் போல, நல்லா நீட்டாக இருக்கு, காரிடார்லாம் நல்லா ஸ்பேஷியஸாக நீட்டாக இருக்கு, பக்கத்துலேயே பர்கர் கடை இருக்குது, சாப்பாடுலாம் டப் 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 டப்னு பர்கர்லாம் வாங்கிக்கலாம், சிலையெல்லாம் இருக்குது வாங்கிக்கலாம், நைஸ், லைக் பப்ளிக் நிறைய பேர் வராங்க அப்படின்னா அவங்க வந்து இங்கெல்லாம் ஏதாவது ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஏன்னா இந்த இடம்லாம் வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதுக்கு, இங்கே உட்காந்து அப்படியே ப்ரொட்டஸ்ட் பண்ணுற மாதிரிலாம் அவங்கலாம் நல்லா பண்ணுவாங்க, நிறையா ஆம்பிள் ஸ்பேஸும் இருக்குது, நிறையா விஷயம் பண்ணுறதுக்கும் ஆம்பிள் ஸ்பேஸும் இருக்குது, ஓகே சிட்டிக்குள்ளே மெயினாக இதுதான், நார்த்துக்கு ஒன்று ஹெலிபேட், ஹெலிபேட் இருக்குது ப்ரோ, இல்லை ஹெலிபேட் மேலே இருக்குது, பார்த்துருக்குறேன் நான் பேர்டில் வரும்போது பார்த்துருக்குறேன், மேலே ஹெலிபேட் இருக்குது, ஹெலிபேடுக்கு அப்படியே இதில் இந்த லைக் அந்த ஏறி ஏறி போனால் மேலே இருக்கும் கண்டிப்பாக, இதுக்கு கார் இருக்குதுன்னா கண்டிப்பாக ஹெலிபேட் அதுக்கும் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இது வந்து வெஸ்ட்டுக்கு வந்துடும் ஓகேங்களா, ஆனால் இதுதான் நல்ல சிட்டிக்கு லைக் பார்த்தீங்கன்னா நல்ல பெருசாகவும் இருக்குது, விலாசமாகவும் இருக்குது, பக்கத்தில் பர்கர் கடையும் இருக்குது, வெஸ்கோச்சி பீச் பக்கத்தில் இருக்குது, லாக் பண்ணோம் ஓகேங்களா, ராபரி ராபரி எதாவது பக்கத்தில் இருக்கா, ராபரி கூட பக்கத்தில் இல்லை, இந்த லிட்டில் ஷியோரோட கன்வென்ஷன் ஸ்டோர் மட்டும்தான் பக்கத்தில் இருக்குது, வேறு எதுவும் பக்கத்தில் இல்லை, எனக்கு தெரிஞ்சு சிட்டியில் வெஸ்ட்டுக்கு இது, நார்த்துக்கு வந்து இது இருக்குது ராக்ஃபோர்டு, ஈஸ்ட்டுக்கு வந்து இங்கே வைன்வுட் இருக்குது,
சவுத் அண்ட் சவுத் ஈஸ்ட், இது சவுத் இதுக்கு ஈஸ்ட்டுக்கு வந்து இது இருக்கு, நார்த் ஈஸ்ட்டுக்கு வைன்வுட் இருக்கு, ஈஸ்ட்டுக்கு மிஷன் ரோ, சவுத் ஈஸ்ட்டுக்கு டேவிஸ் இருக்கு போல. க்ரூஸ் ஷீட்லாம் க்ரூஸ் ஷீட் பக்கத்தில் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக கொளுத்தி விட்ருவாங்க, கேங்கேரியா பக்கத்துலேயே வரும் அது கண்டிப்பாக. ஸோ அங்கே போயிட்டு வம்பு பண்ண வேணாம். ராக்ஃபோர்ட் வந்து ஜுவல் ஸ்டோர் பக்கத்தில் இருக்குது. என்ன சார் திருடுற இடத்துல கடையை போடுறீங்களான்றவாங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன பார்த்தோம், வைன்வுட் வந்து ரொம்ப டிஸ்டண்ட்டாக இருக்குதுன்றாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போது இது ஜுவல்லரி கொஞ்சம் பக்கத்தில் இருக்குது, ஆனால் இங்கேருந்து ஜுவல்லரியும் பக்கத்தில் தான் இருக்குது. மோஸ்ட்டாக எல்லா ஃப்ளிக்காவும் கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்குது, லைக் இந்த ஃப்ளிக்காலாம் கொஞ்சம் டிஸ்டன்ஸாக தான் இருக்குது. பிரின்சிபல் பேங்க்குக்கு பக்கத்தில் அது, லைக் அது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா வைன்வுட் பல்வார்டில் தான் இருக்கும். வைன்வுட் பல்வார்டில் இதோ இங்கே இருக்குது பேங்க், வந்து இங்கே இருக்குது, இங்கே இதோ இங்கே 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 இருக்குது பேங்க்கு. இதுவா பேங்க்கு இல்லையே, ரொம்ப பக்கத்தில் சொல்கிறேன் நான். இந்த 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 கர்வாக போட்டு பாருங்க, இதான் பார்க்கிங், அந்த பார்க்கிங் வளைஞ்ச பார்க்கிங் அது. பேங்க் வந்து எங்கே இங்கே இருக்குது, இதோ இதோ இங்கே இருக்குது. ஆமாம் இதுக்கும் கத்துவாங்க கண்டிப்பாக, என்ன பக்கத்துலேயே கடையை போடுறீங்களா அப்படின்றவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ஓகே, மைண்ட் ஓகே. என்ன சொல்கிறீங்க, நல்ல ஸ்பெஷஸாகவும் இருக்குது. பார்ப்போம் ஹெலி இருக்கான்னு பார்ப்போமா. ஹெலி 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 வந்தது அங்கே ஏணி போகிற மாதிரி தெரியுது. அங்கே எப்படி போக முடியும், ஏணி போகுது, இங்கே கீழேருந்து போக முடியுமா, அதோ வழி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பில்லி சார் எங்கே இருக்கீங்க? நான் வெஸ்பூச்சியில் பேட்ரோல் பண்ணிகிட்ருக்கேன் சார், சொல்லுங்கள். பிடிக்கு மேலே வர முடியுமா? ஷாப்பர் ஸ்டாண்ட்பை வந்துட்டுருக்கேன் சார். அப்படியே பார்ப்போமா, காரை பார்க் பண்ணிட்டு இங்கேருந்து பேர்ட் எடுத்துகிட்டு எம்ஆர்பிடிக்கு போவோம். இருக்குதான்னு பார்ப்போம், காருக்கு இருக்குன்னா கண்டிப்பாக வந்து இதுக்கும் இருக்கும். ஹெலிகாப்டருக்கும் இருக்கும், பக்கா ஒர்க் ஆகுது. செம ஹீட், என்ன குச்சாங்கன்னா காலி, அதுவும் அங்கேருந்து குச்சாங்கன்னா கண்டிப்பாக காலி. இல்லை ஐ எம் ரன்னிங் ஃப்ரம் ஏர்போர்ட் டு பிடி அப்ளிகேஷன் திங். பிடி பிடிக்கு நீங்கள் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஜாப் சென்டரில் போய் அப்ளை பண்ணிக்கோங்க, ஜாப் சென்டரில் இருக்குது பிடிக்கு அப்ளை பண்ணுற இது வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அங்கேயே கொடுக்குறோம். ஹியர் ஃபார் யூ, பயங்கரமாக இருக்குது இந்த ஃபோட்டோலாம். இதெல்லாம் அதை ரீப்ளேஸ் பண்ண முடியும் அப்படின்னா நம்ம 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 நம்மளோட கைவண்ணத்தை காமிச்சிருவோம். இருக்கு, ஏய் போகலாம், வழி இருக்கு, இருக்கு இந்த கேப்பில் இப்படி போய் என்ன லிஃப்டா இல்லையே, படிக்கட்டு, ஃபயர் எக்ஸிட், ஃபயர் எக்ஸிட்டே கண்ணாடியில் போட்டிருக்கிறோம், அதுவும் ஃபயர் எக்ஸிட்டு, படிக்கட்டு இருக்குல்ல. இதெல்லாம் கீழே குவிச்சேன்னு வச்சுக்கோங்க காலி. இங்கே ட்ரைனிங் எக்ஸசைஸ் கண்டக்ட் பண்ணுறதுக்கும் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்க. நம்ம அங்கே பார்க்கிங் லாட்டு செம்ம பெருசாக இருக்குங்க. இங்கேயே ட்ரைனிங்லாம் கண்டக்ட் பண்ணலாம் போல. எங்கே இருக்குது ஹெலிபேடு பார்ப்போம், இங்கே ஒரு டோர் இருக்குது. ரிசன் பிச்சஸ் என்னையா பேனர், அது பயங்கரமாக இருக்குது. ஏய் இருக்கு கைஸ், ஓ மை காட், வாவ், வரே வா. இது எங்கே, இங்கே தான் வருது, இப்படி ஸ்பான் ஆகுது. ஓகே அக்காவை தான் இருக்கு. இது எப்படி சொல்கிறீங்க, வெஸ்பூச்சி எப்படி இருக்குது இது வரைக்கும்? நம்ம பூச்சி தான் எல்லாத்துக்கும் செட் ஆகுது. ரொம்ப பக்கத்தில் ராபரியும் இல்லை, ரொம்ப தள்ளியும் இல்லை சிட்டி சென்டர்லேருந்து. லைக் இங்கேருந்து ஜாப் சென்டர் பக்கம், இங்கேருந்து ஜுவல் ஸ்டோர் பக்கம், இப்படி போனோன்னா ஜாப் சென்டர் வந்துடும், ஜாப் சென்டர் கிராஜு. க்ரூ ஸ்ட்ரீட் கொஞ்சம் தூரமாக இருக்குது. ஸோ கேங் ஆர்பி பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா போலீஸ் ரொம்ப பக்கத்தில் இருக்கே அப்படின்ற எதுவும் இருக்காது. அவங்க அவங்களோட ஆர்பியை வந்து நல்லா எந்த ஒரு கன்சர்ன் இல்லாமையும் அவங்க பாட்டில் பண்ணலாம்.
மீன் கன்சர்னு இல்லை, லைக் ரொம்ப பயந்து பயந்து பண்ணதில்ல, போலீஸ் பக்கத்தில் இருக்க வந்துடுமா அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் தேவையில்லை. பண்றாரு எல்லாத்துக்கும் யோகா பிராக்டிஸ் பண்ணு. ஓகே 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 ஓகே. நீங்க வாங்க, நீங்க வந்து முன்னோட தான் ஏதாவது பண்ணி காட்டுங்க. ம், நான் பண்றேன் சார். அப்படியே பண்ணுவாரு, ஃபாலோ பண்ணுங்க சார். என்ன சார் யோகா? கூல் பண்ணு சார். எப்பவுமே வந்து போலீஸ் டியூட்டில வந்து கூலா இருக்கணும். ஓகேங்களா? நல்லா ம்ம் ஆபிரகா சோப்ரா ஆபிரகா சோப்ரா. வெயிட் கோயிங் ஃபார் அ ஸ்மால் 10-6. இதை வந்துடுறேன், 2 மினிட்ஸ் வந்துடுறேன் கைஸ். போயிட்டாரு போல. இதுதான் போம் போம் போம். ஐயோ, பாட்டில் போக மாட்டேங்குது. சார், கைவசம் தொழில் நிறையா இருக்கு போல. என்ன பண்ற? என்ன சார் தேய்ச்சிட்டு போறீங்க? சார் காத்துல பறந்துட்டு இருக்கீங்க சார். நான் வித்தே காட்டுறேன், மயமில்லையே முதலமில்லையே. ஆர் கரை தொடச்சிக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரே தண்ணியா இருக்க. ஒரு மெலிசான கோடு. என்னையா பண்றீங்களா? ப்ரஷ் ஆஃபா? யாராவது வெளியில இருக்கிறவங்க யாராவது பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இங்க என்ன குரலித்தான் நடக்குதான்றாங்க. ப்ரஷ் ஆஃப் இல்ல. தமிழ் பாய்ஸ் ஹை ப்ரோ, வாங்க வாங்க. எது பிடிச்சிருக்கு உங்களுக்கு இப்போ? கமெண்ட் மீ ப்ரோ வந்து தான் வச்சிருக்கேன். கவுண்ட் டவுன் வந்து பாட்டு பாட்டு 5 நல்லா இருக்கு.
காசம் ஸ்பை போட்டு நடக்க முடியுதா? எஸ் ஸ்ல வந்து காப் 27 இருக்கு. இது வந்து நம் 7. இது வந்து என்ன கிராஸ் ஆம்ஸ் 5 தானே? கிராஸ் ஆம்ஸ் 5. இப்போ வந்து நான் நம்பாட்ல 7 இருக்கேன்னு அப்படியே கட். என்ன சார் போட்டோலாம் எடுக்கிறீங்க? சும்மா சார். இருங்க கானர் கானர் நம்ம அரவிந்த் பத்தி தெரியுமா உங்களுக்கு? என்ன தெரியும் இவன் தான் ஸ்பைடர் மேன். என்ன சார் நீங்க எனக்கு கொடுத்தீங்க நான் திருப்பி கொடுத்துட்டேன். இந்த பாருங்க நான் உங்களுக்கு 2 ஓகே 2 நான் உங்களுக்கு இன்னும் 2 திருப்பி தரணும். ஏன் எஃப்லன் ஒர்க் ஆகல? எஃப்10 எஃப்11 எஃப்9 எஃப்லவனியா ஒர்க் ஆகல சார். ஏன் சார் நீங்க ஃபன் டைம் முடிஞ்சிருச்சு இல்ல பேட்டல் ரெக்கார்ட் யார் போய் பேட்டல் சார் எஃப்டோல இருந்து இதுதான் பக் ஆயிடுச்சு நினைக்கிறேன். எனக்கு அது கண்ணாடி கழட்டி விட்டார் ஆள். எஃப்லவன் மசூல் ஒர்க் ஆகல. காரி தூணு துப்புவாங்க. ஆமா குரலி வித்தையும் அப்படின்வாங்க. இப்ப என்ன சிட்டிக்குள்ள 4 பிடி பார்த்துருக்குறோம். மிஷன் ரோ தவிர சிட்டிக்குள்ள பாத்தீங்கன்னா இன்னும் புதுசா ஏதோ ஒரு ராபரிஸ்லாம் ஆட் பண்ணிருக்காங்க. அனௌன்ஸ்மெண்ட்ஸ்ல போட்டிருக்காங்க. ஸோ ராபரி நடக்கல. ஓகே போலீஸ் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டாங்களா? சார் இங்க வாங்க சார். ஏதாவது 5 ஏதாவது காட்ட முடியுமா? எத்தனை போலீஸ் இருக்கிறோம்? 5 பேர் பக்கம் இருக்கிறோம்னு நினைக்கிறேன். 5 பேர் இருக்கும். 1, 2 கீழே. என்ன போலீஸ் எவ்வளோ இருக்கிறாங்கன்னு தெரியாமல் ரொம்ப அமைதியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஊர். ஆமாம் சார். கேஜிஎஃப் கிங் ஹைப்ரோ வாங்க. தனஜெயின் ஹைப்ரோ வாங்க வாங்க வாங்க. சரி ஓகே. என்ன பண்ணலாம் இது எப்படி நான் தகவல் தெரிவிப்பேன்? போட்டு வாங்கணுமே. எதுக்கு சார்? எதுக்கு போட்டு வாங்க போறீங்க? நமக்கு பொழுது போகலன்னா திருட வச்சு நம்ம அவங்க பிடிப்போம். கவலைப்படாதீங்க. நான் போயிட்டு தம்பியை கூப்பிடுவா சார். அதுதான் அதுதான் தவறான விஷயம். இதோ வந்துருச்சு வந்துருச்சு. கூப்பிட்டாங்கல்ல வாங்க 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 கமான். இல்லையா ஜிபிஎஸ் தான், வெறும் ஜிபிஎஸ் தான் வந்திருக்கு. வெறும் ஜிபிஎஸ் தான் வந்திருக்குது. அங்க ஒரு மெடிக் இருக்காரு. நான் ஃபோன் பண்ணி என்னன்னு கேக்குறேன். ஒரு யூனிட் ரெஸ்பாண்ட் பண்ணி போங்க. கால் கால் சொல்லுங்க சார். இஎம்எஸ் இது பிடி கார் சார் மெசேஜ் பண்ணது. நீங்களா பேரு? இன்னைக்கு ரிச்சர்ட் ஒருத்தர் பண்ணாரு. நீங்க அவர் கண்டு பிடிச்சா கால் பண்ணுங்க. இதுதான் என் பக்கத்துல இருக்க. நான் வர ஒரே நிமிஷம் இருக்கா. உங்க பேர் என்ன சார்? அபிஷேக். அபிஷேக் ரிச்சர்ட்ஸ்ன்றவர் உங்களை கொன்னாரா? ஆமா இன்னைக்கு இஎம்எஸ் இஎம்எஸ் ஆ ஆமா இஎம்எஸ் முன்னாடி என்ன கொன்னாரு. ஆலன் ஆலன் நீங்க தான் ஆலன் இல்லையா? சொல்லுங்க. சரி சொல்லுங்க மேல சொல்லுங்க. ஆலன்றவர் வந்து அவரை பார்த்துட்டு எங்கிட்ட கொண்டு வாங்க. சரி ஓகே. நான் ரெண்டாவது ஓகே. உங்க பேர் என்ன சார்? என் பேர் அபிஷேக். அபிஷேக் ஓகே. நான் ஆபீசர்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்றேன். ஆ வந்துருவாங்க. ஆபீசர்ஸ் அங்க வந்து ஒருத்தர்
கம்ப்ளைண்ட் மாதிரி கொடுத்துருந்தாரா நமக்கு அபிஷேக்ன்றவர் இந்த மாதிரி ஆஃபீஸர் அலன் கிட்ட இந்த மாதிரி என்னைய ஒருத்தர் சுட்டு கொன்னார் அப்படின்னு. அவர் வந்து ஏதோ பேர் சொன்னார், ரிச்சர்டுன்னு பேர் சொன்னார். அவர் அங்கே இருக்கிறாராம், ஏமஸ்க்கு முன்னாடியே என்னை சுட்டு கொன்ன அப்படின்னு சொன்ன சுட்டு கொன்னாரு அப்படின்னு சொன்னார். ஆஃபீஸர் ஆலன் கிட்ட ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரான். ஆஃபீஸர் ஆலன் வந்து திரும்பி பார்த்தா தகவல் சொல்லுங்க அப்படின்னு இருக்காராம். தகவல் சொல்லியிருக்கிறாரு. ஆலன் இருக்கீங்களா? இது நீங்க எங்க இருக்கீங்க? போலீஸ் ஸ்டேஷன் வாங்கன்னு கூப்பிடுங்க. ஓ, என்ன தான் இடிச்சு உடச்சிட்டேன்னா, ஹெலிகாப்டர் வச்சு இடிச்சு உடச்சிட்டா. ஒரு சிட்டி நல்லா இருந்தா பிடிக்காதா? ஏன் ப்ரோ, என்னது யூ ஃப்ரம் ப்ரோ? நான் வந்து ரியல் லைஃப்ல கேக்குறீங்களா? ஐ எம் ஃப்ரம் சென்னை. ஏய், ஓ, கிளீன் ஜாபா? ஓகே. மாதிரி யூஸ் பண்ண முடியுமா பாக்குறேன். லாக் அடிக்குதியா? இல்ல, யூஸ் பண்ண முடியல. பேண்டேஜ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுது. EMS க்கு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பேண்டேஜ் யூஸ் பண்ண முடியுது. கிளியர் பண்ணணும். PD இன்வென்டரி கிளியர் பண்ணணும். இந்த குவாஸ் இருக்கு, அதுதான் நினைக்கிறேன். இப்படி இருக்குமா இல்ல பேர் போட்டு இருக்குமா? இருங்க பாப்போம். டோக்கோ ஏபி ஆஃப் பண்ணி போயிட்டு பாருங்க. இதுவும் யூஸ் பண்ண முடியல. அந்த அளவுக்கு ஐட்டம்ஸ் இருக்கு உள்ள, பயங்கரமா லாக் அடிக்குது. சோ ஜுவல்ஸ் தான் நிறைய இருக்கு. ஜுவல்ஸ் அப்படியே மூவ் பண்ற மாதிரி பண்ணிடும். இங்க இருந்து பல்லிட்டோ பேங்க்கு அப்படின்னு. சரிங்களா, அது ஒரு லைக் இது மாதிரி பண்ணுவோம், பேட்டில் ட்ராயல் மாதிரி பண்ணுவோம். நான்
ஈவெண்ட் மாதிரி வச்சு பண்ணோம். நிறையா இருக்குது பாருங்க. பண்றாங்க ரிபீட் ஆகுது. இருங்க, அந்த அளவுக்கு ஐட்டம்ஸ் உள்ள இருக்கு. சும்மா இல்லாம ஆர்மர் ஆல்ரெடி இருக்கு, மூணு ஆர்மர் தான் வச்சுக்க முடியும். வாட் ஃபோன் யூ ஆர் யூஸிங்? நான் வந்து ரெட்மி நோட் 8 ப்ரோ யூஸ் பண்ணுறேன் ப்ரோ. அதான் ரீசெண்டாக வாங்கினேன். எனக்கு இது வேற லாக் அடிக்குது. இதோட டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு பிளாக் ஸ்க்ரீன் ஆகட்டும். ஒரு தடவை கனெக்ட் பண்ணுவோம். இப்போ சரியாகிடுச்சு ப்ராசஸில். ரேடியோ கமிங். கேக்குதா? ரேடியோவில் பேசுறது கேக்குது சார். ஓகே ஸ்ரீநிதன், வாங்க 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 வாங்க. சாரி ஃபார் மை ஆப்சன்ட் ஃபார் அ மந்த், இட்ஸ் ஓகே, நோ இஷ்யூஸ் நோ இஷ்யூஸ். அந்த டிஸ்டர்ப் சிக்னல் அமைச்சவர் எங்க இருக்காரு? அவர் வர சொல்லிருக்கார். அவர் கார் ஏதோ ரிப்பேர் ஆச்சு, வரேன்னு சொல்லிட்டு. எஃப்எம் கோஸ்ட் அங்க மேல வந்து போட்டு ஹலோ சார். அங்க போய் என்ன சார் கதவு பக்கத்துல போய் என்ன சார் பண்ணிட்டுருக்கீங்க? இன்னொருத்தர் இந்த மாதிரி பூச்சின்னு பதில் சொல்லாதீங்க. காரணம் சொல்றது தான், வேற ஏதாவது சொல்லுங்க. பூச்சின்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது. ஓகேவா? சரி, நீங்க தான் அபிஷேகா? ஆமா சார். இது வாங்க, இங்கே நிலுங்க, கவுண்டர்ல நிலுங்க, வரேன். இப்படி தட்டி விட்டுருக்கானுங்க சார. ஒரு நிமிஷம் இருக்கு சார், உங்க கம்ப்ளைண்ட் எடுக்கிறேன். சார் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா சார் ஃபோன்ல கேட்கும் போது? அங்க போலீஸ் அனுப்புறேன்னு சொன்னேன்ல நானு. அங்க இருந்தே நீங்க மூவ் ஆனீங்க? புரியல, அங்க நீங்க இல்லையாமே போலீஸ் வரும்போது? ஆமா, நான் வந்து एक्चुअली கார் வந்து சர்வீஸ் கொடுத்துருக்கேன் மெக்கானிக்கிட்ட. அப்ப டோர் இல்லன்னு சொன்னாங்க. வண்டில இருங்க, நான் போய் டோர் போடுறேன். பக்கத்துல இருந்து நல்லா போய் சாரி, எனக்கு போலீஸ் அவ்வளவு சீக்கிரம் அரைவ் ஆக முடியாது. சாரி. அது சரி சார், சொல்லுங்க உங்க கம்ப்ளைண்ட். அவர் மறுபடியும் பாத்தீங்களா? அவர் அவர் அங்கடையாளன்னு சொல்ல முடியுமா? அவரோட அடையாளமா?
ஆமா அடையாளம் Black color dress போட்டுப்பாரு கம்மியா முடி வச்சிருப்பாரு என்ன கலர் முடி கலர் என்ன முடி கலர் Black முடி கலரும் Black அவருக்கு வட்ட வடிவுல முகம் இருக்குமா இல்ல ஓல் வடிவுல முகம் இருக்குமா லைட்டா லைட்டா ஓவல் ஓவல் ஓகே ஓவல் என்ன மாதிரி ஹேர் ஸ்டைல் சார் அவர் வச்சிருக்காரு ரொம்ப கம்மி சார் கொஞ்சம் கொண்டு தான் வச்சிருக்காரு ஓகே லைக் ரொம்ப ட்ரிம் பண்ணி ரொம்ப நீட்டா டே ஏதா வகடிட்டு ஏதா வரி இருப்பாரா தலைமுடி இல்ல சார் பேர் வந்து ரிச்சர்ட்ஸ்னு சொன்னாரா உங்க கிட்ட இல்ல நான் அவன் அக்ஷன் ஃபிரண்ட் தான் சார் ஆனா ஃபர்ஸ்ட் ரெண்டு தடவை அன்கான்ஷியஸா போகுது வந்து அதான் லைக் எப்ப பார்த்தா அடிக்கிறது அந்த மாதிரி இருக்கு ஓகே உங்களுக்கு காரணமே இல்லாம வந்து உங்க அடிச்சு மயக்கம் பண்ணல மேல கொண்டு போறாரா ஆமா 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 காரணமே இல்ல காரணமே இல்ல காரணமே இல்ல ஆ அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா ஆனா ரொம்ப அண்ணா தெரியும் ரிச்சர்ட் ஃப்ரெண்டா ஃப்ரெண்டனா உங்களுக்கு எதுக்கு சார் காரணம் இல்லாம அடிக்கிறாரு தெரியும் சார் எனக்கு அந்த அதெல்லாம் ஓகே சார் நான் மெயினா அந்த கோர்ஸ் வெஹிக்கிள் கோர்ஸ் பரண்டா ரைட் சந்தோஷம் வெறுப்பா வருதா லைட்டா லைட்டா வெறுப்பா வருதா ஓகே அப்ப என்ன பண்றீங்க உங்க கம்ப்ளைன்ட் வந்து மேல் இடத்துல அதாவது தகவல் மையம் இருக்குல்ல கியோஸ்க் டிஸ்கார்டுன்னு வாங்கல அல்ல ரிப்போர்ட் ஓசில போட்டு விடுங்க இது என்ன வரும் காரணமே இல்லாம உங்களை வந்து அடிச்சு உங்களை கொண்டாருனா என்ன வரும் என்ன தெரியும் அது ரூல் பிரேக்கிங் தான் ஆனா இல்ல 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 என்ன சார் வரும் அது அதுவா சார் ஃபெயிலர் இல்ல இல்ல அதான் சார் அவர் என்ன ஃபெயில் பண்ணாரு புரியல அவர் என்ன ஃபெயில் பண்ணாரு இது சார் ரீசன் இல்லாம ஒருத்தர் ஆ அதுக்கு என்ன அதுக்கு பேர் என்ன பேரா சரி விடுங்க ஆர்டிஎம் ஆ அது போடுங்க அங்க கம்ப்ளைன்ட் போடுங்க ஓகேவா நான் ஆபீசர் ஆல வந்தாருன்னா அவர்கிட்ட நான் பேசுறேன் நீங்க அங்க அங்க ஒரு கம்ப்ளைன்ட் போடுங்க புரியல அங்க ஒரு கம்ப்ளைன்ட் போடுங்க சார் கியோஸ்க்ல ஓ இதுல ஒரு கம்ப்ளைன்ட் ஆ கியோஸ்க்ல ஒரு கம்ப்ளைன்ட் கொடுங்க இப்பவே போட்டுட்டா இல்ல கொஞ்ச நேரம் என்னது அபிஷேக் ரிச்சர்ட் மேல தானே இல்ல அவர் நாங்க process பண்ணிட்டோம் அவர் நாங்க இப்ப ஜெயில் போட போறோம் ஓகே இல்ல இல்ல அது ஓகே அது பண்ணிடுங்க அது தவிர வந்து எனக்கு தெரிஞ்சு நண்பர்ன்றாரு எனக்கு புரியல சார் நீங்க வந்து இது வெளியில இடத்துல போய் பேசிக்கோங்க ஏன்னா அது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு குழப்பமா இருக்கு அதான் இருங்க 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 சார் இருங்க சார் எனக்கு வந்து நீங்க அதாவது அதாவது கதை வந்து நிறைய சொல்லணுன்ற அவசியம் கிடையாது சார் என்ன நடந்திருக்கிறத மட்டும் சொன்னீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் தான் இவர் அரவிந்த் இருக்கீங்களா ஆன் டியூட்டில இருக்கீங்களா ஒரு மெசேஜ் வந்திருக்கு பாருங்க ஏதோ கார் மிஸ் ஆ சார் அத கேக்க தான் வந்த நீங்க பேசிட்டு இருந்தீங்க நீங்க அதுக்கு ஃபோன் நம்பருக்கு அந்த நம்பருக்கு அப்படியே பேசி கால் பண்ணி என்ன தகவல் ஏதா வாங்கி கம்ப்ளைன்ட் அப்படியே ஃபோன்ல ரிசீவ் பண்ணுங்க இல்ல பிடிக்கு வந்து இது பண்ண சொல்லுங்க சார் எனக்கு விஷுவல் பக் இருக்கறதால ஃபோனும் ஓபன் ஆக மாட்டேங்குது அதனால தான் வேற ஏதாவது சார் ஃபோன் ஓபன் ஆக மாட்டீதா கையில ஃபோன் வச்சிருக்கீங்களா ஆ இருக்கு சார் அது அந்த குப்பை தட்டல போட்டு புது ஃபோனை போய் வாங்குங்க சார் நான் என்ன மண்டே கழுவிட்டு வந்தேன் சார் சரி சார் மண்டே கழுவிட்டு வந்தாலும் வேலைக்கு ஆகாது குப்பை தொட்டி தூக்கி போட்டு புது ஃபோன் வாங்குங்க பழைய ஃபோன் வந்து இதாயிடுச்சுங்க அப்டேட் ஆயிடுச்சுங்க ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பழசு அது சரி சார் ஓகேங்களா புது ஃபோன் வந்திருக்குது சரி சார் அது வந்து ஐஸ்கிரீம் சாண்ட்விச்சில் இருக்குது நம்ம நொகட்டுக்கு வந்தாச்சு சரி சார் நான் அதை பார்க்குறேன் சார் ம் சரி விடுங்க நான் சரி நீங்க இப்போ இத பாருங்க அதாவது எங்க கிட்ட நீங்க வந்து அவர் என்ன காரணம் இல்லாம துன்புறுத்துறாரு அடிக்கிறாரு
அடிச்சனை வந்து மயக்க போட வச்சுட்டாரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ஓகேங்களா. அதுக்கு வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஆஃபீஸர் பாருங்க டப்புன்னு வந்து அவர் ப்ராசஸ் பண்ணிட்டு டப்புன்னு அவருக்கு தண்டனை கொடுத்துட்டார் வழங்கிட்டார் ஓகேங்களா. இது எங்களால் முடிஞ்சது ஓகேங்களா. ஆனால் அவர் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா தப்பு தான் ஓகேங்களா. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது எங்களால் என்ன தண்டனை கொடுக்க முடியுமோ அதை நாங்கள் கொடுத்துறோம் ஓகேங்களா. போயிட்டு அது கியோஸ்க்ல போய் சொல்லுங்க. ஓகே. எனக்கு அவர் பேர் தெரியாது அந்த இல்லனா அவர் நீங்க வந்து ரிச்சர்ட்ஸ்னு சொன்னீங்களா? ஆமா. அதுதான் அதை வச்சுட்டு அதை நீங்க போடுங்க அங்க கியோஸ்க்ல வந்து அவங்க கேக்குற கேள்விக்கு வந்து யார் என்ன பண்ணாரு அப்படின்னா ரிச்சர்ட்ஸ்னு போடுங்க என்ன கேஸ்னா ஆர்டிஎம்னு போடுங்க சரிங்களா. உள்ள வந்து நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க என்னால முடிஞ்ச அளவுக்கு எனக்கு எவ்வளவு தூரத்துக்கு அதிகாரம் இருக்குதோ அந்த அதிகாரத்தை ஏற்றபடி அவருக்கு தண்டனை வழங்கி நான் கொடுத்துட்டாச்சு ஆபீசர் கொடுத்துட்டாரு ஸ்பாட்லே கரெக்டா. இப்போ நீங்க வந்து இனிமேல் உங்களுக்கு இது நடைபெறாம இருக்கணும் அப்படின்றதுக்காக நீங்க அங்கதான் கியோஸ்க்ல தான் பேசணும். என்ன இல்ல அவர் வந்து யாரோ ஒருத்தர் காரணமே இல்லாம அடிச்சு கொள்ளனாராம் ரெண்டு மூணு தடவை காரணமே இல்லாம அடிச்சு போட்டார் அடிச்சு போட்டு மயக்கம் போட்டு வர்றான். ராயப்பன் அது யாரு உங்க பின்னாடி? சரி ஓகே. உங்க நண்பர் நினைக்கிறேன். ஏன் நண்பரா? எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நண்பன் ஒருத்தன் இருந்தான் சார். அவன் பாத்தீங்கன்னா பொம்பளை புள்ளைய பார்த்தோடனே கழட்டிடுவான் சார். அவன் நண்பனே கிடையாது துரோகி. அவன் வந்து நண்பன் ஒருத்தர் இருந்தான் எங்கேயாவது பொம்பளை பிள்ளைய பார்த்தான் அவள் தான் கழட்டிட்டு ஓடிடுவான். ஐயோ சாரி கைஸ். வா இன்ன லைட்டர் லாக். ஆஹா ஆ பிலீவ் இட் 106 போயிட்டு வர கொஞ்ச நேரம் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டோம்னா நினைச்சேன் அந்த எனக்கு இங்கே உள்ள வந்து ஒரு மாதிரி மொழ மொழன்னாச்சு கோஸ்டி கிட்ட பேசும்போது அப்போவே நினைச்சேன் இதா ட்ரினிட்டி ஓடுதானே டைபன் சார் அந்த மிஸ்ஸிங் கேஸ் கால் எடுத்தாரு சார் கால் எடுக்கல. டிஸ்பாட்ச் என்ன நடந்துட்டு இருக்கு ஏதாவது எமர்ஜென்சி சினாரியோ இருக்கா? அவருக்கு வெஹிக்கிள் மிஸ் ஆயிடுச்சு கம்ப்ளைன்ட் கொடுத்தாரு. ஆ ஓகே ஓகே. வைட் கோயிங் 107 அங்க வாங்க எனக்கு மண்ட பிரச்சனையா இருக்குது பேச தயாரால இது எடுக்க மறந்துட்டேன் இருங்க 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 அது வந்து இங்க இருக்கும் அலறாத அலறாத அலறிராத 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 அலர்ல ஓகே அக்கா ஓகேவா. இது வந்து ரெடியாக இருக்குது பர்சூட் எதாவது வந்துச்சுன்னா ராபரி பர்சூட் எதாவது வந்துச்சுன்னா அதுக்கு பாட்டு போட்டிருக்கு ரெடியாக வச்சுருக்கிறேன். வேறு வந்து இப்போது ஃபைம் மட்டும் பண்ணோம். ஸோ லெட்ஸ் கோ. என்ன தெரிகிறது அண்ணா? Why bro you are always coughing? Abdiya, you meet your friend? Eww.
கடல உருண்டை சாப்பிட்டேன், அது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இதாகிட்டே. சாய்னகுல் ஹை ப்ரோ, வெல்கம் டு தி ஸ்ட்ரீம். வாங்க வாங்க வாங்க. டெய்லி ஒர்க் ஆஃப் தெரியல, இப்போ ரெண்டு மூணு நாளாக ஒரு மாதிரி இதுவாக இருக்கு. என்ன சொல்ல, கொஞ்சம் மூக்கடைப்பாக இருக்குது நிறையா கண்டுச்சு. கிளைமேட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி வெயிலும் அடித்து ஒரு மாதிரி இருட்டுட்டும் மத்தமாக மாதிரிலாம் இருக்குது, மாறிட்டே இருக்குது தினமும். அதனால் கொஞ்சம் தூக்கமும் சரியாக இல்லை, சரியாக டைம்லாம் தூங்குறதில்ல. லைட்டாக உடம்புக்கு வச்சிருச்சு, கொஞ்சம் டைம் பார்த்து சாப்பிட்டு டைம் பார்த்து தூங்கி டைம் பார்த்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க, ஃபுல் கண்டிஷன் வந்துடுவேன். ஆர்ஐபி எஃப்ஸ் இன் தி சாட், டெய்லி அண்ட் காஃபிங்க. You only one propolis. Can I cure it? I am doctor. மியாலே டாக்டரா இல்ல ஆர்பி குள்ளையா? லைக் மேபி நான் ஸ்ட்ரீம்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக ஸ்ட்ரீம் பண்ண ஆரம்பித்தேன். லைக் முன்னாடி வந்து நிறைய ஸ்ட்ரீம் பண்ணிட்டுருப்பேன், இப்போ வந்து நிறைய ஸ்ட்ரீம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா மேபி நிறைய இந்த மாதிரி ஸ்ட்ரீமில் வந்து நிறைய பேசுவேன் முன்னாடி. ஸோ இப்போ வந்து என்ன நடக்குது, டிஸ்பேச் வை டென் இட், என்ன சுச்சுவேஷன், ஏதாவது எமர்ஜென்சியா, எங்க பேர்ட் யூனிட் வந்துருவா? எத்தனை யூனிட், எத்தனை கிரவுண்ட் யூனிட் பேருக்கு? நாலு பேர் இருப்பாங்க. நான் ஒரு தடவை ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரேன்னு நினைக்கிறேன். அட சத்தியமாங்க, அப்படியா? நான் பேர்ட் யூனிட்ல ரெஸ்பாண்ட் பண்றேன். இது வந்து பிடி, வந்து பிடி 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 பிடி, இது அங்க இருக்கு பிடி. எனக்கு பயமா இருக்கு, ஏன்னா பாத்தீங்கன்னா ஹைஜீனிக்கா இருக்குன்றாங்க. பட் அங்கே ஏதாவது இதாகிடுமோ, ஏதாவது வந்துடுமோன்னு பயமாக இருக்குது. ஸோ தலைக்கு குளிச்சேன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ஈரம் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால கூட லைட்டாக கட்டியிருக்கலாம், கபம் கட்டியிருக்கலாம், சொல்கிறபடி கபம் கட்டியிருக்கலாம், சுடு தண்ணி குடித்தா சரியாயிடும். விஷம் குடிச்சு சத்துடுங்க. ஏன்யா நல்லா தானேயா போய்கிட்டு இருந்தது, இப்படி ஏன் என் போஸுக்குன்னு இப்படி மாறிட்ட?
யார் இருக்கறாங்க யூனிட் சார் அது பாலிங் ப்ரோக்ல இருக்கீங்களா சும்மா ஐ டோன்ட் டேக் இட் சீரியஸ்லி சும்மா கூட சொல்லிடாதீங்க நான் ரொம்ப பஞ்சு மனசு எனக்கு பிஞ்சு மனசு பஞ்சர் பண்ணி டிஞ்சர் பண்ணிடாதீங்க பேர்ட் யூனிட் 10-2 கமான் கெட் எ ரீட் சென்டர் சென்டர் பார்த்தா தான் ரீட் ஆகும் குருமா 69 டிஎம்எக்ஸ் டிஎம்எக்ஸ் ஐயோ தெர்மல் பார்க்காத தெர்மல் பார்க்காத தெர்மல் பார்க்கக்கூடாது தெர்மல் டார்பிக்லாம் பார்க்கக்கூடாது தப்பு எம்டிடி டிஎம்எக்ஸ் தானே வண்டி பேர் டிஎம்எக்ஸ் டிஎம்எக்ஸ் கபாலி கான் வெஹிக்கிள் ரெஜிஸ்டர் டு கபாலி கான் ரீசெண்டாக ரீசெண்டாக ஒரு மெசேஜ் வந்தது ரீசெண்டாக பிடிக்கு ஒரு மெசேஜ் வந்தது கபாலி கான் கிட்டேருந்து வெஹிக்கிள் நேம் குருமா பிளாக் கலர் மிஸ் அண்ட் மோட்டல் அப்படின்னு சொல்லி தள்ளி போய் நிற்போம் டெர்மினல் வந்து எப்படி தெரியுமா பார்க்கணும் ஏதாவது ஸ்வாட் மாதிரி ஏதாவது பில்டிங்ஸ்குள்ளே இருக்கும்போது தான் பார்க்கணும் லைக் இப்படி பார்க்குறேன்னு சொன்னாங்க இப்போ வந்து உள்ளே எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கேட்கலாம் நான் உள்ளே ராபர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க ஒரு ஹாஸ்டேஜ் ரெண்டு ராபர்ஸ் இங்கே 4 பேர் இருக்கிற மாதிரி தெரியுது ஓ நம்ம இவர் தான் பேசுகிறாரு ஆஃபீஸர் பேசுகிறாரு ஹாஸ்டேஜ் வச்சுட்டு இருக்காங்க அப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் செலினாஸ் குரு சொல்லாதீங்க ப்ரோ தமிழ் கேமர்ஸ் 2.25 நண்பா அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க லைக் ஸ்பாயில் பண்ணாதீங்க யாராவனா இருக்கட்டும் சாரி ஒரே நிமிஷம் இருங்க அதாவது சொல்லுங்கள் த்ரீ ராபர்ஸா ஓகே ஸ்டாண்ட் பை ஓகே எனக்கு மூணு மூவிங் டார்கெட்ஸ் தெரியுது போலீஸ் வெளியில் இருந்த பேசிட்டு இருக்கிறாரு உள்ள ரெண்டு மூவிங் டார்கெட்ஸ் தெரியுது சொல்லுங்க மொத்தம் எத்தனை பேர்ன்னு கேளுங்க ப்ரோ இது ஆர்பி ப்ரோ இட்ஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஓகேங்களா இது வந்து ப்ரோ பிக் போலீஸ் யூஸ் சாப்பர் அப்படின்னு இல்லை வயட்டான் பர்ட் கார்னர் வந்து ஆஃபீஸர் கார்னர் வந்து பிடி சாண்டி பிடியில் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுவார் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்கள் அப்படியே நெகோஷியேஷன் பேசுகிற ஆஃபீஸர் அப்படியே கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்கள் எல்லோரும் ராபர்ஸ் வந்ததுக்கப்புறம் நெகோஷியேஷன் பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆஃபீஸரு ஆசேஜ் வச்சிருக்காரு ஒன்று ரெண்டு இன்னொன்று இன்னொருத்தர் திருப்பி இருக்கிறாரு எப்படி எப்படி மேஜர் ராபரி டைம் அவுட் இருக்கு முடிஞ்சிருச்சோ ராயப்பன் நீங்கள் எங்கே இருக்கீங்க சரி ஓகே அரிசாமி நீங்கள் பேங்க் ஹெட் பண்ணுங்க ராயப்பன் நீங்கள் ஜுவல் ஸ்டோர் போங்க வேல்நாயக்கர் நீங்கள் இதில் வந்து ஹாஸ்டல் ரிசீவ் பண்ணுறதை பார்த்துக்கோங்க ஆலன் அண்ட் அரிசாமி நீங்கள் ரெண்டு பேரும் கிரவுண்ட் யூனிட்டில் இருங்க சேஸுக்கு டெக்கமோன் ஹாய் ப்ரோ வெல்கம் டு த ஸ்ட்ரீம் வாங்க 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 சாரி ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட்
Urdu? I don't know what language or Arabic. I don't know what that is. Abhi, kekda. Sulunga. Hostage name? Phillips. Okay. Vehicle reported stolen. Vehicle black Lancer. Registered to Kabali Khan reported stolen. Kabali Khan message put in there. Sir, I sir? 10-9 repeat. ஆமாம்மா நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குது ரேடியோ நம்மளுக்கு ப்ராப்ளம் இருக்குது அது அப்புறமா அட்ரஸ் பண்ணிக்கலாம் பேங்க் பேங்க் யூனிட்டா பேங்க் யூனிட்டா பர்சூட்டுக்கு ரெடியாக இருங்க இல்லை அவங்க கிளம்புறாங்கன்னா கிளம்பட்டும் சார் அவங்க கிளம்புறாங்கன்னா கிளம்பட்டும் ஏறுங்க நீங்கள் ஏன் காரில் நீங்கள் நான் வெளிநாக்கிறத நான் ஹாஸ்டல் ரீச் பண்ணி ரிசீவ் பண்ணிக்க சொல்லேன் டைமில் ஸ்விட்ச் பண்ணிக்கணும் சார் சரி விடுங்க பார்த்துக்கலாம் மேனேஜ் பண்ணிக்கலாம் ஐசெட் மட்டும் வைங்க ஆரிச்சாமி அரவிந்த் என்ன ஹை ப்ரோ பார்த்து பார்த்து ட்ரை பண்ணுங்க பார்த்து ட்ரை பண்ணுங்க அவங்கள வந்து ஃபாரஸ்ட்குள்ளே புஷ் பண்ணிடாதீங்க கொஞ்சம் கேப் விட்டே நீங்கள் வைங்க லைக் உங்களால் லீடு வைக்க முடியுது அப்படின்னா நல்லா பொறுமையாகவே கேப் விட்டு ஐசைட் பண்ணுவீங்க அங்கே எதுலேயும் இடிச்சேன் நான் எல்லாம் தேஞ்சுது பேர்ட் ஆஸ் ஐசைட் ஏய் எதுலடா இடிக்கிறேன் மரம் இருக்குது ஹைட் ஏற்றுறோம் ட்ரீ கவர் ரொம்ப அதிகமாக இருக்குது நான் ஹைட் ஏற்றுறேன் ஐசைட் அவ்வளோ வைக்க முடியாதனால ஐசைட் க்ளோஸ் ஐசைட் மட்டும் வைங்க அவங்கள ரோடுக்கு போக வைங்க ஐசைட் இருக்குது ரிஃபைனரி வழியாக போயிட்டுருக்காங்க ரோடுக்கு கனெக்ட் ஆகிறாங்க போங்க 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 ஸ்ட்ரெயிட்டாக போங்க அப்படியே நேராக எதிர்க்க மலையில் மேலே ஏறுறாங்க அப்படியே மலை மேலே ஏறுறாங்க மலை உச்சிக்கு போய்ட்டுருக்காங்க அந்த ரோடு கனெக்ட் ஆகிட்டாங்க ரோடு கனெக்ட் ஆகி லெஃப்ட் போயிருக்காங்களா ரைட் போயிருக்காங்களா ஐசைட் இருக்கா ஐசைட் இருக்கா அப்போ போங்க புஷ் பண்ணுங்க ஏன் நிற்கிறீங்க ஸ்ப்ளிட் பண்ணி போங்க ஸ்டாண்ட் பை யூனிட்ஸ் இல்லை இப்போதைக்கு லைவ்ல இருந்தா அவனுங்க ராபரி மோத ஆஃப் ரோட் போறானுங்க ஆஃப் ரோட் வண்டி வச்சு ஆஃப் ரோட் போறானுங்க இல்ல இல்ல நான் தெர்மல் யூஸ் பண்ண தான் கொடுத்துருக்கு பொதல ஒளிஞ்சுக்கிட்டாங்கன்னா எப்படி பிடிக்க முடியுமா நான் தெர்மல் போட்டு தான் பார்க்கணும் பேங்க் கொள்ளையெடுப்பானுங்க சாப்பர் வரக்கூடாதுன்னு என்ன அர்த்தம் அவங்க ரோட்ல தான் போயிருக்காங்க இங்க அவங்க மலையில எங்கேயும் இல்ல டென்ஷன் போயிருக்கும் எவ்வளோ ரொம்ப தூரம் தெரியுது பக்கத்தில் இருந்தாங்கன்னா தான் தெரியும் இங்கே அங்கே ஒரு போலீஸ் யூனிட் இருக்கா நான் எதுவும் தெரியாது ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்கன்னா தான் தெரியும் எக்ஸாக்டாக கீழே இருந்தாங்கன்னா தான் தெரியும்
ஐசிட் இருக்கா லிக்கா பேங்க் ராபரி என்ன என்ன நடந்தது ஒரு ஈவோ டென்ன கூட சேஸ் பண்ண ஐசிட் வைக்க முடியலையா அவங்களால பேர்டனேட் ரெஸ்பாண்டிங் டு 1080 ஜுவல் ஸ்டோர் பேக்கப் போகிறேன் இந்த இடத்துல பெட்ரோல் பண்ணிட்டு வாங்க இங்கே தான் இங்கே சுற்றிட்டு இருக்கோம் என்ன சொல்லுங்க 10 9 பரவாயில்ல நீங்கள் டிமாண்ட்ஸ்க்கு ஓகேன்னு சொல்லிடுங்க நான் பர்சியூட் ஆன் கோல ஜாயின் பண்ணிக்கிறேன் அங்கே கிரவுண்டில் கமாண்டிங் ஆஃபீஸர் யார் ஜுவல் ஸ்டோரில் ஓகே நெகோஷியேட்டிங் ஆஃபீஸர் இன்சிடென்ட் ஆஃபீஸர் எல்லாமே நீங்கள் உங்கள் கண்ட்ரோலில் பார்த்துக்கோங்க காபி வெளியே இங்கே ஒரு என்ன வண்டி இருக்குது இங்கே லான்சராக இருக்குது எப்படி ஃப்ளிக்கா முடிச்சிட்டானுங்களோ என்ன பண்ணுறானுங்க எங்கே ஸ்கிரிப்ட் பேசாமல் கொண்டு வந்தோம் தேடி பிடிச்சி இங்கே இருந்தாவது கொண்டு வந்தோம் நாட் இன் போலீஸ் வந்துடும் பேர்ட் இன் 10-2 உள்ளிருந்துகிட்டே பண்ணலாம் நீங்கள் உள்ளிருந்துகிட்டே கன்று நீங்கள் எக்யூப் பண்ணிக்கலாம் ஓகே சரி ஓகே நைஸ் ஆலன் அது 1074 கால் பண்ணிடலாம் யாராவது ஒரு யூனிட் இங்கே 1050 வாங்க அரிச்சாமி இல்லை ஆலன் அரிச்சாமி நீங்கள் அங்கேயே பெட்ரோல் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச அவங்க இந்த வைன்வுட் கிளிப்ஸில் தான் இருக்காங்க ஸ்டாண்ட் பை ஜுவல் ஸ்டோர் யூனிட் ஸ்டாண்ட் பை ஆலன் நீங்கள் அப்டேட் 1080 வந்து அப்படியே மிட்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க கீழே இருக்கிற கிரவுண்ட் யூனிட்ஸ் ராயப்பன் நீங்கள் கால் கொடுங்க கிரவுண்ட் யூனிட்ஸ் ஆர் ரெடி கிளம்ப கிளம்ப சொல்லுங்க ராயப்பன் உங்களோட கால் தான் ஜல்ஸ்டோருக்கு 10-2 இருக்கிற யூனிட் யார் ஜல்ஸ்டோருக்கு 10-2 இருக்கிற யூனிட் யார் ரிப்பீட் ஓகே ஆலன் நீங்கள் அப்படியே பெட்ரோல் பண்ணுங்கள் எங்கேயாவது அங்கே சாண்டி ஷோர்ஸ் பக்கம் பெட்ரோல் பண்ணுங்கள் காபி எஃப்எம் ஐசெட் மட்டும் வைங்க பொறுமையாக போங்க ஐசெட் மட்டும் வைங்க ராயப்பன் பிட் பண்ணாதீங்க பிட் பண்ணாதீங்க பொறுமையாக போங்க ஸ்பேஸ் விட்டுவாங்க ஸ்பேஸ் அவர்னஸ் விட்டுவாங்க அவங்க ரெக்லஸாக ட்ரைவ் பண்ணுவாங்க பார்த்து ட்ரைவ் பண்ணுங்கள் சிவிலியன் ட்ராஃபிக் தான் இருந்தால் பார்த்துவாங்க வைன் நூடுல்ஸ்குள்ளே ட்ரைவ் பண்ணுறாங்க பார்த்து பொறுமையாக வாங்க ஈஸ்ட் மட்டும் வைங்க இது வேறு குறுக்கால வரும் பார்த்து ட்ரைவ் பண்ணுங்கள் பொறுமையாக ட்ரைவ் பண்ணுங்கள் நம்மளுக்கு இருக்கிற டிஸ்அட்வான்டேஜஸ் அவங்களுக்கும் இருக்கும் FM பட் ஐசிட் இருக்கு ஷார்ப்பாக போகிறாங்க பொறுமையாவங்க பொறுமையாவங்க வண்டி இடிச்சுட்டு போகுது வண்டி இடிச்சுட்டு போகுது ரைட்டில் ஏறுறாங்க
பொறுமை 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 அவங்க இடிச்சிட்டாங்க பொறுமையா போங்க சொல்லுங்க எஃப்எம் 1074 சார் ஐசைட் லாஸ்ட் கிரவுண்ட் யூனிட்ஸ் பொறுமை பொறுமை நீங்க பொறுமையா போங்க ஐசைட் மட்டும் வைங்க பின்னாடி யார் இருக்கா பார்த்தாமி லீடிங் யாரு எஃப்எம் நைஸ் நைஸ் நல்ல டீம் தேர்டா வெள்ளநாக்கர் வரான்னு நினைக்கிறேன் வெள்ளநாக்கர் பொறுமையா போங்க எங்க 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 பேர்ட் யூனிட் பேக் பேக் யார்டில் ஒருத்தர் ஓடுறாரு மலையில் ஐசைட் இருக்கு ஒருத்தர் ஒருத்தர் கார்லேயே இருங்க ஒருத்தர் கார்லேயே சேஸ் அடிங்க ஒருத்தர் கார்லேயே சேஸ் அடிங்க ரெண்டு போலீஸ் யூனிட்ஸ் ஃபுட்டில் துரத்துறீங்களா 1080 ஃபாக்ஸ் ட்ராட்டா இருக்காங்க ரோட்டில் இருக்காங்க பார்த்து இருங்க கீழே இருக்கும்போது பார்த்து இருங்க ரோட்டில் தான் ஓடுறாரு வைன் ஓட் ரோட்டில் தான் ஓடுறாரு ஐசைட் இருக்கா சந்துக்குள்ளே போகிறாரு கீழே விழு கீழே கிளிஃப் விட்டு இறங்குறாரு ஆஃப் ரோட் மாதிரி கீழே இறங்குது வைன் ஓடில் அங்கேருந்து மலையில் கீழே குயிச்சு ஓடுறாரு நான் இருக்கிற லொக்கேஷன் என்னோட எக்ஸாக்ட் 10:20 இல்லை இல்லை எடுக்குதுரா நல்லா இருக்குது வேல்நாயக்கர் உங்களுக்கு ஐசே பர்சூட்டின் ஓடிட்டு இருக்கா உங்களுக்கு உங்களுக்கு 1080 ஓடிட்டு இருக்கா இன்னும் ஐசைட் இருக்கு ஐசைட் இருக்கு என்னோட லொகேஷன்ல என்னோட 20ல வாங்க வீடு கீழே இருக்கிற ஒரு பென்ட் ஹவுஸ் ஸ்டில்ட் ஹவுஸ் கீழே ஓடிட்டு இருக்கிறாரு கீழே ஓடி ஒரு வில்லாவோட பேக்கெட்ல இருக்காரு ஸ்விம்மிங் பூல் பக்கம் இருக்காரு எஃப்எம் டுவெண்ட்டி இந்த வீட்டில் இந்த வீட்டில் தான் இருக்கார் ஐசைட் இருக்கு ஐசைட் இருக்கு இந்த வீட்டில் தான் இருக்கார் ஸ்விமிங் பூல் பக்கம் ஓடுறாரு உங்கள் பக்கம் தான் வருவார் பார்த்து ஐசைட் இருக்கா அவர் தான் டேஸ் நைஸ் நைஸ் ஷாட் நைஸ் ஷாட் ஓகே நீங்கள் அப்படியே நான் வேல்நாக்கருக்கு 1050 போகிறேன் குட் ஒர்க் வேல்நாக்கர் உங்களோட 20 என்ன உங்களோட 20 வாட்ஸ் ஆர் 1020 யாரா 1080 வெக்டாரில் இருக்கீங்களா ஓகே சங்குட ஃபாரஸ்ட் ஃபார்ம் சினாரா வந்துட்டு இருக்கிறேன் நீங்கள் பேர்ட் யூனிட் மட்டும் வந்தால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பேர்ட் யூனிட் ஆன் ரூட் பேர்ட் யூனிட் 10-2 இங்கே ஐசைட் இருக்கா உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு என்னாச்சு ஆன் ஃபுட் சேஸா அங்க கார்லையா ஆ சரி ஐசைட் இருக்கு ஐசைட் இருக்கு ஆர் ஃபோர்ட்ல தான் போயிட்டு இருக்காங்க 1080 வெக்டர் பண்றது யாரு யூனிட் வேல் நாயக்கரா ராயபன் ஓகே எஃப்எம் ஒரு 1050 யூனிட் வர முடியுமா ஆர்ச்சாமி அங்க 1000ஆ சஸ்பெக்ட் அப்ரிஹண்டடா நைஸ் ஒர்க் வண்டி முட்டிக்கிச்சு பொறுமையா வாங்க வண்டி முட்டிக்கிச்சு பொறுமை அப்புறமா அப்புறமா ராயப்பன் உங்க வண்டியில் எத்தனை பேர் இருக்காங்க கேடட் இருக்காரு அவங்க கூட டேசர் கையில் வச்சுக்கோங்க ஆ பேர்ட் யூனிட் பண்ணிட்டேன்
20 Galileo Road, Great Chaparral, Sonora Forest. Woo! Good shit, man. எங்கே மறுபடியும் யூ டர்ன் ஆஃபீஸர் மறுபடியும் மேலே தான் போகிறாங்க எங்கே ஐ சைட் இருக்கா உங்களுக்கு கீழே தானா ஓகே ஓகே அது குறுக்கால வந்து வேற நின்றுட்டு ஓகே பார்த்து பொறுமை பார்த்து கீழே இருக்குங்க பேர்டு நின்றுருக்கு நல்லா ஐ சைட் வைக்கலாம் நீங்கள் பொறுமையாக கண்ட்ரோல் மட்டும் வச்சுக்கோங்க 10:50 வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க டிரைவர் விடுங்க விடுங்க பார்த்துக்கலாம் ஜம்ப் அடிக்கிறாங்க பார்த்து போங்க நீங்கள் பார்த்து போங்க ரிவரில் போய் விடுறாங்கன்னு நினைக்கிறேன் வண்டி ரிவரில் மாட்டிக்கிச்சு ஸ்டாண்ட் பை இல்லை மேலே ஏற ட்ரை பண்ணுது நீங்கள் லேண்டில் மட்டும் இருங்க பொறுமை பொறுமை ஆன் ஃபுட்டா இல்லை காரை கவர் எடுத்துருக்காரு சஸ்பெக்ட் ஆன் ஃபுட்டுன்னு நினைக்கிறேன் கார் பக்கத்தில் கவர் எடுத்துருக்கிறாரு ஆன் ஃபுட்டில் ஓடுறாரு ஆன் ஃபுட்டில் ஓடுறாரு Be careful. Bridge key la irukkaru. Bird guy seat la. Resume guy seat. Iruk guy seat irukku. Bridge ku andha pakkam irukkaru. Paaraiki mella odi irukkaru. Paathu ponga. Chetha sir. Last known 10:20 vandha andha podarla. Stand by na the river appadi check pannittu varan. ஸ்டாண்ட் பை ஸ்டாண்ட் பை ஸ்டாண்ட் பை ஸ்டாண்ட் பை ஸ்டாண்ட் பை நீங்கள் இதே இடத்துல இருங்க அந்த ரிவர் டவுன் ஸ்ட்ரீம் மட்டும் செக் பண்ணிட்டு வரேன் நீங்கள் அந்த பிரிட்ஜ் பக்கத்தில் இருங்க பிரிட்ஜ் பக்கத்தில் இருங்க நீங்கள் இவ்வளோ தூரம்லாம் அடித்து ஓட்டிட்டு ஸ்விம் அடிச்சு வந்துருக்க மாட்டாங்க எல்லாம் அடி வாங்கியிருப்பாங்க நீங்கள் அங்கே பிரிட்ஜ் பக்கத்தில் இருங்கன்னா அந்த டவுன் ஸ்ட்ரீம் மட்டும் செக் பண்ணிட்டு வந்துடுறேன் ஃபுல்லாக இல்லை இல்லை சரி இது 1080 வெக்டாரில் இருந்தது வந்து ராயப்பன் ராயப்பன் வந்து டோங்கோ வேலி டிரைவ் பக்கத்தில் இருக்கார் இல்லை 1050 வர யூனிட் டோங்கோ வேலி டிரைவ் பக்கத்தில் வந்துடுங்க டவுன் ஸ்ட்ரீம் கிளியராக தான் இருக்குது இங்கே யாரும் வந்த மாதிரி தெரியலை எனக்கு தெரிஞ்சு அங்கே தான் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் போமா அண்டர் த பிரிட்ஜ் அசால்ட் என்ன பிரிட்ஜா அந்த பிரிட்ஜா இந்த பிரிட்ஜா ஓ இந்த பிரிட்ஜ் ஓகே தட் ஹாஸ் பீன் அ ஹேக் யாராவது ஃப்ரீயாக இருக்குன்ட்டு அதை செக் பண்ணுங்க என்னென்னு 1050க்கு வர யூனிட் 1050க்கு வாங்க வேற ஃப்ரீயாக இருக்கிற யூனிட் அங்கே போங்க எஃப்எம் ஓகே கையில் டேஸ்டரோட போங்க ஆள் பார்த்து ஆஃபீஸர் ஆர் ஆல் ரைட் எனக்கு தெரிஞ்ச அவர் இங்கேருந்து எங்கேயும் ஓடின மாதிரி தெரியல இந்த புதருக்குள்ளே தான் எங்கேயா இருப்பார் பி கேர்ஃபுல் ரிவர் கிராஸ் பண்ண மாதிரியும் தெரில அந்த ட்ரீ இருக்கு பாருங்க அந்த ட்ரீயை செக் பண்ணுங்க ஓ பண்ணு
எது இன்வென்டரிலிருந்து போயிடுதா? டேமேஜ் ஆயிருக்குதா உங்க டேசர்? எனிவே நிறைய டைம் இன்வென்டரிலிருந்து வந்திருக்கிற 1050 இந்த லொகேஷனில் ஏஃப்எம் இங்கே தான் வந்து எங்கேயாவது இருக்கணும் பெர்ஸ்பெக்டிவ் ரிவர் பக்கம் தெர்மல் போட்டோம்னா அசால்ட்டாக பிடிச்சிடலாம் தேடி பிடிப்போம் ப்ளேமர் ஓபி ஹாய் ப்ரோ வாங்க போடுமை தலைவன் என்டர்ஸ் எலெக்ட்ரிக்ஸா எது சொல்கிறீங்க யார் சொல்கிறீங்க ப்ரோ வந்திருக்கிற 1050 யூனிட் கார் பக்கத்தில் இருந்தீங்கன்னா உங்கள் கார் சைரன் மட்டும் ஆஃப் பண்ண முடியுமா சரி ஓகே அந்த புஷஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணுங்கள் கிளியராக இல்லை இல்லை நான் வந்து டனல்லேருந்து இந்த பக்கம் போனாங்க அந்த பாறையில் ஏறினாங்க அதுக்கப்புறம் புதருக்குள்ளே போனாங்க அவ்வளோதான் அதுக்கு மேலே நான் பார்க்கல நான் டவுன் ஸ்ட்ரீம் ஃபுல்லாக செக் பண்ணிட்டேன் நீச்சல் அடித்து போகிறதுக்கும் அங்கே மலை ஏறி போகிறதுக்கும் டைம் ஆகும் கண்டிப்பாக நான் போகிற டைமில் பிடிச்சிருப்பேன் யாராவது அங்கே போயிருந்தாங்கன்னா இந்த பக்கம் இங்கே தான் இருக்கணும் பார்க்கலாம் அங்கே கீழே இந்த ஷ்ரப்ஸ் பக்கம் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கிற ஆஃபீஸர் உங்களால் அந்த ஸ்ட்ரீமை கடக்க முடியுதா பாருங்கள் கிராஸ் பண்ண முடியுதா அங்கே கிராஸ் பண்ணிட்டீங்களா நடந்தே போனீங்களா எப்போ பார்த்து போங்க இந்த இடத்துல இந்த பிரிட்ஜ் கிட்ட இங்கே தானே வந்தேன் எதுவும் பார்க்கலையே லாஸ்ட் டைமு இதை பார்த்தேன் ஏஃப்எம் அங்கே வெஹிக்கிளை செக் பண்ணுங்கள் வேறு யாராவது வந்து யூனிட் ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா ஏஃப்எம் ஓகே சஸ்பெக்ட் எங்கே ஓடி இருக்கணும் புதருக்குள்ளே தான் தப்பிக்கணும் ஆனால் அங்கே தான் போனார் யூடியூன் போட்டு நான் ஓடி பார்க்கல ஓடி பார்த்துருந்தேன்னா நான் பார்த்துருப்பேன் இல்லை அங்கே இருக்க இவர் ராயப்பன் பார்த்துருப்பாரு பிகா சும்மா ஆஸ்க் வேர் இஸ் கோஸ்ட் ஆஃபீஸர் கானர் இருக்கீங்களா வந்தாரு காணாம போயிட்டாரு சர்ச் பண்ணி பாருங்க வெளிநாக்கர் உங்களுக்கு எப்படி ப்ராசஸிங் பண்ணணும் தெரியும்ல ட்ரைனிங் கொடுத்துருக்கல சரி மூணு தடவை கேட்டு பாருங்க நீங்க மூணு தடவை பேசி பாருங்க மூணு தடவை கேட்டு பாருங்க கேள்வி ஏதாவது பதில் சொல்றாரு அப்படின்னா ரெஸ்பாண்ட் பண்ணுங்க இல்லாட்டி அவ்வளோதான் நீங்க பட்டு ப்ராசஸிங் ப்ரொசீட் பண்ணிடுங்க ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று உன்னை கேட்டு வேற யாராவது ஃப்ரீயா இருக்கிற யூனிட்ஸ் டோங்குவா டிரைவுக்கு 1050 வர முடியுமா சர்ச் பெட்ரோலுக்கு எஃப்எம் தெர்மலில் போட வேணாம்னு பார்க்குறேன் போடக்கூடாது இந்த மாதிரிலாம் போடக்கூடாது ஸ்வாட் மாதிரி தான் பண்ணணும் ஸ்வாட்டு இல்லை லொக்கேஷன் பில்டிங்குள்ளே தான் பண்ணணும் புதற்குள்ளே இருக்காங்க அப்படின்னா அதுக்கு வந்து
யூனிட்ஸ் யாராவது ஆன் ஃபுட்டில் இருக்கீங்க அப்படின்னா இந்த பிரிட்ஜோட எண்டில் புஷஸ்லாம் நிறையா இருக்குது, அந்த புஷஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள் இந்த ரிட்ஜில். இதுக்கு தான் நான் வந்து எப்போவுமே எக்ஸ்ட்ரா ஒரு யூனிட் சொல்லுவேன் நான் எப்போவுமே. மூணுக்கு மூணுன்னு இல்லாமல் மூணுக்கு நாலு போலீஸ் போகிற மாதிரி சொல்லுவேன். இப்போதான் ஒரு கட்டத்தில் இந்த மாதிரி இருக்கிறதுக்கெலாம் வந்து கிரவுண்ட் யூனிட்டே நல்ல 1050 கொடுக்க முடியும். அவருக்கு லவ் ஃபெயிலியர், பிஜிஎம் போட ஆரம்பிச்சிட்டார் அவர். அங்கே இருக்கிற கேடக்ட் யாரு, ப்ராசஸிங் பண்ணுற கேடக்ட் யாரு? வேல்நாயக்கரா? ஆ வேல்நாயக்கர், நீங்கள் பிடிச்சிருக்கிற சஸ்பெக்ட் கையில் ஜுவல்ஸ் ஏதாவது இருக்கா பாருங்க. எவ்வளோ இருக்கு? சரி விட்டு நீங்கள் அதெல்லாம் கான்ஃபிஸ்கேட் பண்ணிவிடுங்க. ஆ ஓகே, கீழே வெஹிக்கிள் இருக்குது, வெஹிக்கிளை மட்டும் ஏதாவது இது பண்ண முடியுதா பாருங்கள் யாராவது. எதுவுமே இல்லை சார் அதெல்லாம். ஓகே எஃப்எம், எஸ் எஸ் பிஜிஎம் ரன்னிங், அவரே பிஜிஎம் போட்டாரா? என்ன சார் அவங்க வண்டியை, அவங்க வண்டியை டிரைவ் பண்ண முடியுது அவங்களால பாருங்க. ஆ ஓகே, கன்ஃபிஸ்கேட் பண்ணிட்டு ப்ராசஸிங் பண்ணிவிடுங்க. அவர் வண்டி அப்படியே தண்ணிக்குள்ளே இறக்கிடுங்க, இன்ஜின் ஸ்டால் ஆகிற வரைக்கும் உள்ளே இறக்கிடுங்க. அவ்வளோ போதும் 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 போதும், இது இது முழுகிடும் முழுகிடும் போதும், பார்த்துக்கோங்க. நீங்கள் முழுகிடாதீங்க. ஓகே குட் ஒர்க், விடுங்க பார்த்துக்கலாம். 1074 ரிட்டர்ன் டு ரிசீவிங் பெட்ரோல் பேர்ட் யூனிட் ரிட்டர்னிங் டு எம்ஆர்பிடி. நான் எங்கே போகிறேன், இது வந்து நார்த் ஈஸ்ட், நார்த்து, நார்த் வெஸ்ட்டு, வெஸ்ட்டு, சவுத் வெஸ்ட்டு. கனவே கனவே வா. என்ன காப்பி ரைட்டட் சாங்கா போட்டுட்டுருக்காரு அவரு? இன்ஸ்ட்ருமெண்டலா பாரியா டெவலப் ஆயிட்டாரோ? போன தடவை பிஜிஎம் இல்லாம போட்டாரு, இந்த தடவை பிஜிஎம் ஓட போட்டிருக்கிறாரு. போயிட்டு நம்ம நம்ம சைடு பிஜிஎம் போடுவோமா? ஐயோ வண்டி மாட்டிச்சு, லேண்டிங் தான் கொஞ்சம் எனக்கு வந்து இதாகுது, கன்ஃபியூஸ் ஆகுது. இந்த வண்டி, இந்த வண்டி ப்ராக்டிஸ் பண்ணதில்ல. ஏர்பஸ் 370, S370 இந்த ஃப்ளைட் மாடல், இது ஹெலிகாப்டர் ஏர்பஸ் பிராண்டு. லைவ் ஓவரா? ஆஹா, ஏன் மணி 9 ஆகிடுச்சா? ஓகே 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 ஓகே, ஆல் வந்து ஓகே, இட்ஸ் ஓகே. ஆ
வயட் கோயிங் 10-7. சொல்லுங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன், நீங்க அதை பாத்துக்கோங்க. நான் ரொம்ப கட்டுது. இனியும் போதில் ஆயிடுச்சு. நம்மளும் சாப்பிட போவோம், சாப்பிட போய் சாப்பிட போவோம், சாப்பிட போவோம். இங்க ஏதோ ஒரு பார்க்கிங் லாட்ல மேல ஏற முடியுமே. லைவ் இருக்கா அப்புறம் தெரில ப்ரோ, ஒரு நைட் லைவ் போட வரேன் தெரில. இன்றைக்கி என்ன டியூஸ்டேவா? இன்றைக்கி இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு நைட் லைவ் போட மாட்டார், நாளைக்கு தான் போடுவார்னு நினைக்கிறேன். வெனஸ்டேவோ தேர்ஸ்டேவோ தான் போடுவார்னு நினைக்கிறேன். இது மேலே ஏற முடியுமா? இது மேலே ஏற முடியாதா? ஓகே, ஒய் 10-7 சாப்பிட போகலாம் ப்ரோ. கொஞ்சம் ரெண்டு மூணு நாள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சாப்பிடாம கரெக்டாக தூங்காமல் கண்டபடி நாய் ஊர் மேயிற மாதிரி கண்ட நேரத்தில் தின்னுக்கிட்டு கண்ட நேரத்தில் தூங்கிக்கிட்டு இருந்தேன். அதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து, கொஞ்சம் டைம் சாப்பிட்டு டைம் ரெஸ்ட் எடுத்து அப்புறம் மறுபடியும் நல்லாவே ஸ்ட்ரீம் போட ஆரம்பிப்போம் அப்படின்னு. நல்லா ஒரு ஆஃப்டர்நூன், ஏர்லி மார்னிங் இந்த மாதிரி, ஏர்லி மார்னிங் அதாவது மார்னிங் இல்லாட்டி ஏர்லி ஆஃப்டர்நூன் அந்த மாதிரி டைம்லலாம் வந்து ஸ்ட்ரீம் போடலாம் அப்படின்னு. ஓகே, சூரிய அஸ்தமனம் ஆகுது. நம்மளும் ரெண்டு மூணு பிடிலாம் போய் பார்த்தோம். ஸோ இந்த பஸ் இருக்கா? இந்த பஸ் கூட இந்த பஸ் தான் நல்லா இருக்கா? இதுதானே எப்படி இருக்குது? ஃபோர் இருக்கா? ஃபோர் 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 ஃபைவ் இல்லை, ஃபோர் ஃபோர் இருக்கா? ஃபோர் இருக்கா? ஃபோர் இல்லை. ஒரு மாதிரி போஸ்ட்லாம் கொடுத்துட்டு இப்படியே கீழே தரையெல்லாம் சரியாக இருக்குதா உட்காரத்துக்கு அப்படின்னு பார்த்துட்டு இப்படி உட்காருவோம். நான் போஸ்ட் நல்லா தான் இருக்கும், ஓகேன்னு சொல்ல முடியாது. ஓகே, ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பீடியும் போய் பக்கத்து சிட்டியில் இருக்கிற மற்ற பீடியும் போயிட்டு லைட்டாக எனக்கு தான் சொல்கிறேன், நான் தான் ஐ மீன் சாரி கத்திருந்ததுக்கு சாரி, எனக்கு தான் சொல்கிறேன். கொஞ்சம் ரெண்டு மூணு நாளாக சரியாக சாப்பிடாமல் சரியான நேரத்துக்கு தூங்காமல் அதான் நான் உயிர் ஊர் மேயிற மாதிரி பண்ணிக்கிறதுனால கொஞ்சம் உடம்பு வச்சிருச்சு லைட்டாக மூக்கு கட்டிடுச்சு. ஸோ ரெண்டு மூணு பிடி பார்த்துருக்குறோம். நாளைக்கு ஒரு மீட்டிங் இருக்குது. ஸோ ப்ரெசிடென்ட்டோட பிஏ கிட்ட போயிட்டு ஷெடியூல் கேட்டிருக்கிறோம், ஷெடியூல் சொல்கிறேன் அப்படின்னு இருக்கிறாங்க. இமெயில் வந்துருச்சு, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு மீட்டிங் அப்படின்னா அந்த டைம் வந்து நான் பிரியாணிக்கு சிசி பண்ணிவிடுவேன். சிசி பண்ணதுக்கப்புறம் நாளைக்கு வந்து அந்த டைமில் வந்து ஒரு மீட்டிங் வச்சு ப்ரெசிடென்ட் கூட பேசி, ப்ரெசிடென்ட் கூட ப்ரெசிடென்ட் பிஏ இருந்தால் பிஏ இருப்பாங்க, இல்லை ப்ரெசிடென்ட் கூடவே பேசி இந்த மாதிரி திஸ் அண்ட் திஸ் திஸ் அண்ட் திஸ் திஸ் அண்ட் திஸ் அதனால் கொஞ்சம் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இன்னும் சலுகைகள் நிதிகள் அப்புறம் நீதிகள் அப்படின்னு எல்லாமே வேணும் அப்படின்னு கேட்டு இது பண்ணோம். அது என்னது ரோல்ஸ் ரைஸ் மாதிரி தெரியுது, நம்பி யாராவது இங்கேருந்து நம்ம பார்ப்போம். கமான் ஜூம் இன், ஜூம் பண்ண முடியாது அதில். ஸ்கோர் போர்டு பழைய ஸ்கோர் போர்டை கொண்டு வந்துட்டாங்க. தலைக்கு மேலே இப்படி வருது, வேற மாதிரி இருக்கு. அப்பாரோ டபிள்யூ யூஸ் பண்ணோம். யாருடாது பயங்கரமான ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துருக்குறது? யாருடாது புதுசா இருக்குது, இந்த மாதிரி கூட்டத்தை நான் பார்த்தது கிடையாது. அம்பாசிடர் கார், அம்பாசிடர் காராது? ஆமா
இல்லையே பழைய ரோல்ஸ் ரைஸ் அந்த எம்எம்ஏக்கு வந்த ரோல்ஸ் ரைஸ் மாதிரி தெரியுது. எங்க பீடிக்கு தான் வராங்க. பேண்ட் ஸ்டைலெல்லாம் பயங்கரமாக இருக்கு. யார் இந்த ஆள் பெரிய மனுஷனாக இருப்பாரோ? ஆ விடுங்க நம்ம 10-7 போகிறோம். இப்போ அப்படி ஆஃப் டியூட்டி போட்டு அப்படியே நம்ம ஸ்ட்ரீமையும் முடிச்சுப்போம். யாருன்னு தெரியுமா கைஸ்? போய் பாருங்கள், ரீஎன்ட்ரி வந்தாச்சு, அவங்களோட லைவை போய் பாருங்கள். நான் இப்போதைக்கு விடை பெறுகிறேன், ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிறேன். ஐ வில் சீ கைஸ் டுமாரோ. திஸ் வில்ஸ் பிகா கேமிங் சைனிங் அவுட். பிடி போங்க. இல்லை 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 ப்ரோ, நம்ம ஆர்பி முடிஞ்சுது, போதும் இன்றைக்கி, போதும் பார்ப்போம் இன்னொரு நாள் பண்ணுவோம். ஃபன் பண்ணிகிட்டு இருப்பாங்க அவங்க, பண்ணிட்டோம் ரெக்ரூட்ஸ் பண்ணிட்டோம். நான் இருந்தேனா நான் வந்து ஸ்பாயில் பண்ணிவிடுவேன் ஏதாவது. ஸோ அவங்க அங்கே இருந்துக்கிட்டே பண்ணட்டும். ஃபோனை நோட்டிக்கிட்டு ஏதோ பண்ணுறாரா? என்ன பண்ணுறாங்க? ஃபோன் ஏதோ நோண்டினாரு, ரெண்டு கை வச்சு நோண்டுறாரு. எல்லாரும் இந்த மாதிரி ஒரு கை வச்சு தான் நோண்டுவாங்க. அங்கே போய் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ்? என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க சரியா தெரியல இந்த இடத்துலேருந்து. சரி விடுங்க, அவங்க ஏதோ பண்ணிட்டு போகிறாங்க. பார்ப்போம் கைஸ், பை பாய், சீ கைஸ் டுமாரோ.